அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் சார்பாக ஐயாவிற்கும் மற்ற அனைத்து ஞானிகளுக்கும் நான் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த செஷன் ஆனது கேள்வி பதில்கள். ஸோ இதில் வந்து டாபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எப்பவுமே நீங்கள் ரெண்டு கையை தூக்கியே வச்சுக்கலாம். ஏன்னா இது நீங்கள் என்ன கேள்விகள் கேட்கணுமோ, அப்கோர்ஸ் ஆன்மீக சம்மந்தமான கேள்விகள் கேட்டோம்னா பதில் சொல்வதற்கு அனைத்து ஞானிகளும் இங்கே ரெடியாக இருக்காங்க. வாங்க, சித்ரலேகா, அப்போ முதல்ல கை தூக்கி இருந்தீங்க, நான் உங்களை முதல்ல அன்மீட் பண்ணியிருக்கேன். சித்ரலேகா, உங்களை அன்மீட் பண்ணியிருக்கேன், வாங்க அன்மீட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மீட் பண்ணிக்கிங்க நீங்கள் முதல்ல. பிஃபோர் பிரேக் நீங்க அன்மீட் பண்ணிக்கிங்க. அன்மீட் பண்ணலையா? அன்மீட் பண்ணாம இல்ல, டவுட் மறந்து போச்சோ? இல்ல வந்துருக்கு சார், என்னன்னு தெரியல. இவ்வளவு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணே வரல. சரி, தேங்க்யூ சார். இப்போ நீங்க சார் சொல்லியிருந்தாரு மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தினா அந்த பாத்திரத்தோட வடிவமாகத்தான் அந்த தண்ணி மாறுது. அத மாதிரி மனுஷனோட வடிவம், இப்போ ஒருத்தர் சாந்தமா இருக்காங்க சார், கேக்குதுங்களா? ஒருத்தர் சாந்தமா இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம், பிரதிபலிப்பா சொல்லும் போது நம்மளும் சாந்தமா பதில் சொல்றோம். அவங்க கேள்வி கேட்கும் போது சாந்தமா கேட்கும் போது நம்மளும் சாந்தமா பதில் சொல்றோம். அதே மாதிரி ஒருத்தர் கோபமா சொல்லும் போது நம்ம மனசு நம்மள அறியாமையே நம்ம கோபமா சொல்ல வர்றோம்ல சார். ஒருத்தர் கோபமா சொல்றாரு, ஒருத்தர் என்ன இப்படிதான் இப்படிதான் பேசுவியான்னு மிரட்டுற மாதிரி பேசுறாருன்னு நம்ம உடனே நம்மளால சாந்தமா சொல்ல முடியல இல்லைங்களா? கவனிச்சிருக்கீங்களா? நம்மள மீறி அது கோபமா தான் வெளிப்படுது. நம்ம என்ன காமிக்கிறோமோ கண்ணாடி பிம்பமா நம்ம நம்மள அறியாம நம்ம மாறுறோம். அப்போ அந்த மனசு சொல்றத ஐயா சொன்ன மாதிரி, இப்ப மனசு நீங்க சொல்றத அதை வாட்ச் பண்ணாதீங்க, அது போறபடி போட்டோம், அதை போய் நீங்க குறுக்க நிறுத்தி கேள்வி கேட்கவும் வேண்டாம், எண்ணங்களை ஓட்டி நிறுத்தவும் வேண்டாம், அது அப்படியே சொன்னோம். இப்ப இந்த சமயத்துல சார் ஒருத்தர் நம்ம கிட்ட பொய் சொல்றாரு, ஏமாத்துறாரு. மேடம் சொன்ன மாதிரி ஒருத்தரால் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அவங்க கோபமா பேசும்போது நம்ம கோபமா பேசாம இருந்தால் நமக்கு பாதிப்பு இல்லாம இருக்குங்கிறதுக்காகத்தான் நிறுத்துறோம் அந்த கோபத்தை. இல்லங்க, இது மாதிரி பாருங்க, இது இப்படி பண்ணா சரியா இருக்கும், அப்படி பண்ணா சரியா இருக்கும், நம்ம பொறுமையா பதில் சொல்றோம். இவங்களை மாத்துறது நம்மளோட வேலை இல்ல. ஆனா நம்மளுடைய ஐயா நீங்க சொன்னீங்க, ஐயா கரெக்டா சொன்னீங்க, நீங்க இன்னொருத்தரை மாத்துறதுக்காக நம்ம பிறக்கல, நம்ம கர்ம வினைய கழிக்கிறதுக்குதான் நம்ம பிறந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த சமயத்துல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் சுச்சுவேஷனை? இன்னொருத்தர் கோபப்படும் போதோ, எரிச்சல் படும் போதோ, பொறாமப்படும் போதோ, இல்ல தப்பா நம்மள பேசும் போதோ, நம்ம திருப்பி வந்து ரியாக்ஷன் நம்மள அறியாம நமக்கு கத்தும், அவங்க கத்தும் போது நம்மளும் கத்த ஆரம்பிச்சுடுறோம் இல்லையா? நம்மள அறியாம தான் அது நடக்குது. ஆனா நம்ம அப்படி பண்ணோம்னு நினைக்கிறது இல்ல, அது வந்துருது. அப்போ அதை நம்ம கட்டுப்படுத்தணுமா இல்ல வேண்டாமா, இல்ல இதை நம்ம கவனிச்சு நம்மள சரி பண்ணிக்கணுமா, இல்ல நம்மள பாதிக்கிறதுனால ஐயோ இது நம்மளும் கோவப்பட்டா அந்த பாதிப்பு நம்மள பாதிக்குமோ, அது நம்மளே தான் திருப்பி பாதிக்குமோங்கிறதுக்காக நம்ம வந்து அது ஏதாவது டியூன் பண்ணிக்கணுமா ஐயா? அது எனக்கு கொஞ்சம் தெளிவு தேவைப்படுது. ஆக்சுவலா வந்து நம்ம நம்ம எதிர்க்கிற ஒருத்தர் நம்ம டீல் பண்றோம் அப்படின்னா அவங்களை டீல் பண்ணும்போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணமோ உணர்வோ ஒரு அனுபவமோ ஏற்படுது. அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்போ நம்ம மாறிடுறோம். அந்த அனுபவத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்லை. நம்முடைய வேலை வந்து புறத்துல அவர் எப்படி டீல் பண்ணுங்கிறது தான். புறத்துல அவரை டீல் பண்றது எப்படி பண்ணா சரியோ அப்படி பண்ணும். அதுல எதுவும் அது புறம் சம்பந்தப்பட்ட விஷயம். வந்து அடக்குதல் அப்படிங்கிறதுக்கும் விடுபட்டு இருத்தல் அப்படிங்கறதுக்கும் ஒரு வித்தியாசம். ஒரு கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபத்தை அடக்கிக்கிட்டு நீங்க புறத்துக்கு காட்டாம கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ் வந்து உள்ளயும் இருக்கீங்க, வெளியும் அதை கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க. வெளியில் வந்துருவோம்.
அடக்கிக்கிட்டு அதை வெளியே கட்டுப்படுத்திட்டு இருக்கிறதுங்கிறது வேற. நீங்க கோபம் வந்துட்டு கோபிச்சிட்டீங்க எடுத்துக்கிட்டு வெளியிலும் அதை காட்ட முடியாம பெருமாறிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து வந்த கோபம் வந்திருக்கு. அது இந்த சூழ்நிலைக்கு இயற்கையா வந்திருக்கு. நம்ம நிர்வாகம் எந்த வேலையும் இல்லைன்னு நிதானமா நம்ம வெளியில் எப்படி செயல்படணும்னு பாக்குறது அது ஒரு ஸ்டேஜ். இதுதான் நம்ம சொல்லக்கூடியங்களே வெளியில எப்படி செயல்படுவோங்கிறது வந்து நம்ம அதை நாம முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்ளணும், இந்த போன் சம்பந்தப்பட்ட விஷயம், அவர் எப்படி பேசுறாரு, நம்ம எப்படி பேசுனா இது சரியா இருக்கும். வெளியில போன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம அறிவு கொண்டு செயல்பட வேண்டியதுதான். நம்ம உள்ள பொறுத்தவரை நமக்கு வந்து அதுல பந்தம் இல்லாம இருக்கிறது, இதுதான் வந்து சரி. நம்ம வந்து ஒரு பொறுப்பெடுக்காம இருக்கிறது, நம்ம பந்தக்கூடிய கோபத்துக்கு வந்த கோபத்துக்கு நீங்க பொறுப்படுத்தீங்கன்னா அது வெளியே நம்ம வேலைக்கு வந்துடுறீங்க. அது நீங்க பொறுப்பெடுக்க தேவை, தேவைன்னா அடாப்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவை. இந்த சமயத்துல மனசுடைய பங்கு என்ன சார்? ஆக்சுவலா அது பா அது அந்த எண்ணங்கள் வரும். ஒருத்தர் கோவப்படுறார், நம்மளும் கோவப்படாம இருந்தா நமக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ. நம்ம ஹார்மோன்ஸ் பாதிக்கும், நம்ம டென்ஷன் ஆகும், அவங்க ஏதாவது அடிக்க வருவாங்க, நம்ம ஏதாவது அடிக்க வருவோம், அதெல்லாம் தவிர்க்கலாங்கிறதுக்காக நம்ம பணிவா பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மனம் சொல்றத கேட்கணுமா, அறிவு சொல்றத கேட்கணுமா? அறிவு சொல்றதுதான் கேக்கணும். நியாயமான விஷயத்துக்கு கோவப்பட்டு பேசலாம், அத கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றீங்க நீங்க. புறத்தை பொறுத்தவரை கோவப்பட்டாலும் நிர்வாகம் நடக்கும், அது சரியா நடக்கும். இல்ல கோவப்படாம ஹேண்டில் பண்ண முடியல, எப்படி சொன்னா நிதானமாவும் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியும்னு பண்ணலாம். அது அவங்க கேக்குற மன நன்மை இல்லைன்னா ரெண்டு வார்த்தை கோபமாவும் சொல்லலாம். இதனால நம்மளோட ஹார்மோன்ஸோ கெமிக்கல்ஸோ நமக்கு நோயா வருது இல்லைங்களா? அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்னன்னு எப்ப நீங்க ஓர் ஓர போராடுறீங்களோ வரக்கூடாது வந்துருச்சுங்கிற போராடுறப்பதான் அது உணர்ச்சியா மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது. நீங்க மொத்தம் வந்து போராடலன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஓகே, அத செயல்ல நீங்க சொன்ன மாதிரி அதை சிந்திக்கவே வேணாம், மனசை கொண்டு போகாம செயல்ல நீங்க சொன்ன மாதிரி இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது நமக்கு அந்த செகண்டோட முடிஞ்சு போயிடும், தொடர்ந்துட்டே இருக்காதுன்றீங்க. எக்ஸலன்ட் சார், தேங்க்யூ சார். நன்றி. நீங்க ஐயாவ நேரில் பாத்திருக்கீங்களா? இல்ல சார், நான் வந்து ரொம்ப ஹீலர் பாஸ்கரோட சாரோட ரொம்ப எனக்கு நெருங்கின நட்பு, நல்ல பழக்கம். சீசன் முடிஞ்ச பிறகு போங்க. இப்ப கேக்குறீங்க கேள்விய, அதுக்கு எதிர்ப்பதமா கேப்பீங்க. இவ்வளவு பெரிய ஞானி என்ன இவ்வளவு சிம்பிளா இருக்காரு அப்படின்னு கேள்வி, எப்படி அப்படி இதை மறந்துடுவீங்க அதை கேப்பீங்க? இல்ல எனக்கு ஹீலர் பாஸ்கர் சார் ஐயா சொல்லிதான் எனக்கு ஐயாவை பத்தி நல்லா தெரியும். எங்க குரு குருன்னு வாயார சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சென்னை வந்து அவர் நம்ம வீட்டுக்கு வருவார், ரொம்ப பழக்கம் எனக்கு ஹீலர் பாஸ்கர் சாரு. அதனால எனக்கு அவரை ரொம்ப எனக்கு இவர் மேல ஒரு பற்று ஐயா மேல. அதுல நான் அவரோட வியாதி இந்த தடவை கலந்துட்டே ஆனோன்றதுக்காக நான் கலந்துட்டேன். நன்றிங்க. நெக்ஸ்ட் கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் ப்ளீஸ். சந்தனா வாங்க. சந்தனா நீங்க கர்மாவை பத்தி கேட்டீங்க, ஒரு வீடியோ போடுறேங்க உங்க குரூப்ல. காலையில ஆனந்த் சார் எடுத்ததும் நல்ல தெளிவா இருந்தது. அப்புறம் ஜீவமணி சார் அவங்களும் நல்லா தெளிவா சொன்னாங்க. பகவத் ஐயாவும் அகம்புறம் பத்தி தான் சொன்னாங்க. அது எல்லாத்துலயும் சேர்ந்து அத நமக்கு என்ன பிரச்சனைனா, முன்னாடியே கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கிறதுனால எல்லா தாட்ஸுமே நமக்குள்ளார ஓடிட்டு இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் கிளியரா இருக்குது, அதாவது நம்ம எண்ணங்கள் அதோடைய இதுதான் நமக்கு அந்த ஒரு தாக்கம் என்னங்கறத வந்து புரியுதுங்க ஐயா. இதுல இப்ப என்ன என்னோட க்வெஸ்சன் அப்படின்னா, இப்ப தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கறது வந்து ரீசெண்டா எல்லா இடத்துலயுமே இப்ப நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். அதாவது இப்போ நார்மலா இருக்கிறது தான் அது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது அகைன் வந்து எண்ணங்கள்ல வச்சுதான் அது சுத்தி வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இங்க வந்து என்னோட திங்கிங் மூலம் தானே எல்லாமே ஆளாகிறேன். பேசிக்கலி எனக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா நான் பண்ணதுதான் எனக்கு வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு
இது இருக்குது, ஒரு கருத்து இருக்குது. சோ இது வந்து நிறைய இடத்துல எனக்கும் நடந்திருக்கு. நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணிருப்போம், அது பார்த்தா அது நமக்கே திருப்பி வரும்போது ஓ இது நம்ம பண்ணிருக்கோம் அதனால எனக்கு இப்படி ரிட்டர்ன் வருதோ அப்படி கூட ஒவ்வொரு டைம் நான் நினைச்சிருக்கேன். சோ இப்ப இது என்னன்னா என்னோட தாட்ஸ் தான். இப்போ சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புக்ல கூட சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்து அது அதுவாவே ஆவீங்க அப்படின்ட்டு. சோ அப்பன்னா இப்ப என்னோட ஃபியூச்சரை வந்து இப்படிதான் ஆகணும் அப்படின்ட்டு நான் அதை திங்க் பண்ணி என்னோட எண்ணத்துக்கு உயிர் கொடுத்துட்டே இருந்தேன்னா நான் அந்த மாதிரி ஆவேனா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ அப்புறம் அது வந்துதான் அது வந்து என்னோட ஒரு க்வெஸ்சன் இல்லையா. அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு, இது எனக்கு தெளிவுபடுத்துங்களா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா அது நான் செஞ்சதுதான் எனக்கே வருதா. இப்ப எப்பயோ முன்னாடி செஞ்சதா இருந்தாலும் அது எனக்கே தெரியாம செஞ்சதா இருந்தாலும் அதுதான் என்னோட தாட்ஸ் தான் எனக்கு வருதா, அதுதான் என்னோட க்வெஸ்சன். அதாவது இப்ப நீங்க எதையாவது ஒண்ணு நீங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை பத்திய நினைவுதான் வரும். அதனால நீங்க உங்களுக்கு வேண்டியதை பத்தி நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. நீங்க என்ன முடிவு எடுத்துக்கிட்டீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த எண்ணம் வரும். சொன்னதுனால நீங்க எண்ணத்தினால நடக்குதுங்கிறது எண்ணம், அதுக்காக எண்ணணும் எண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா உங்க கவனம் எண்ணத்துல போயிடும். நீங்க எண்ணத்துல போறது கூட உங்களுக்கு ஒரு சரியான ரிசல்ட்டை கொடுக்காது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத முடிவு பண்ணுங்க. நான் அந்த முடிவு வந்து ஒரு நியாயமானதா இருக்கணும். அப்படின்னாதான் உங்களுக்கு அது மேல ஒரு 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 மாறலா உங்களுக்கு ஒரு சரிதான் சரியான எண்ணங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு மாறல் ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதனால ஒரு நியாயமான எண்ணமா இருக்கணும். நியாயமான எண்ணத்துல இருக்கும்போது நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சம்மந்தமான எண்ணங்கள் தான் வரும். நீங்க எதை நினை எதை விரும்புறீங்களோ எந்த முடிவு பாருங்களோ அந்த முடிவு சம்பந்தப்பட்ட எண்ணம் தான் உங்களை அறியாம அது நேச்சுரலா வரும். நீங்க அதனால நீங்க இப்படி நினைச்சிட்டீங்கன்னு சொன்னாலே திருப்பி திருப்பி எண்ணிக்கிட்டே இருந்தா வரும்னு நினைச்சாலுமே கூட அது வந்து அதனுடைய வேகம் குறைஞ்சு போயிருந்தான் குறைஞ்சு போயிருந்ததான் அர்த்தம். ஏன்னா இங்க எண்ணத்துக்கு முக்கியம் கிடையாது, உண்மையான முக்கியம் வந்து உங்க முடிவு தான் முக்கியம். உங்க முடிவுக்கு தகுந்த எண்ணம் வரும், எண்ணத்துக்கு தகுந்த செயல் வரும். அதனால நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவை நோக்கி நீ உங்களை அறியாமலே நீ நறுந்து போயிட்டு இருப்பீங்க. அதனால நான் நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில அந்த நீங்க ஏதோ என்ன முடிவு பண்றீங்களோ அந்த அறிவு அந்த முடிவுக்கு வந்து நீங்க அச்சீவ்மெண்ட் ஆயிரும். அப்ப இங்க கர்மாங்கிறது இந்த இடத்துலதான் பிளே ஆகுதாங்களா? எப்படி இப்ப நான் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறேங்கிறது, இப்ப நான் என்ன மாதிரி குடும்பத்துல இருக்கேன், என்ன மாதிரி மக்களுடைய நான் என்னோட சார்ந்து இருக்கிறேன், அது பத்தியும் அதோட எஃபெக்டும் இருக்கு இல்லைங்களா? எல்லாமே முடிவுகள் எல்லாம் உங்களை சேர்ந்தது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கர்மாவசியம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்திருக்கும், நல்ல சூழ்நிலை வரலாம், மோசமான சூழ்நிலையும் வரலாம். நல்ல சூழ்நிலையும் மோசமான சூழ்நிலைக்கும் காரணம் கர்மான்னு சொல்லலாம். ஆனா இப்ப நீங்க முடிவுலாம் எடுக்கிறது நீங்களா எடுக்கிற முடியுதானே? அந்த நீங்களா எடுக்கிற முடிவு வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த முடிவுதான் எடுக்கிறீங்க. பட் இருந்தாலும் நீங்களா எடுக்கிற முடிவு வந்து எல்லாரும் அதே முடிவு தான் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க நீங்களா விருப்பப்பட்டு நீங்க எது நல்லது நீ நினைக்கிறீங்களோ அந்த முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த முடிவுக்கு தகுந்த செயல் எல்லாம் வந்துடும். அதனால கர்மாங்கிறது எல்லாம் கூட ரெண்டாவது கர்மாவை பத்தி, கர்மா வந்து ஒரு பனிஷ்மெண்டே கிடையாது. கர்மா ஒரு பனிஷ்மெண்ட் நீனா எடுக்க, கர்மா வந்து கடிக்கணும், கர்மா ஒரு பனிஷ்மெண்ட்ங்கிற மாதிரிலாம் எடுக்க வேண்டியதில்லை. என்ன சொன்னா இப்ப வந்து பனிஷ்மெண்ட்னா எதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னா நீங்க செஞ்ச தவிர திருப்பி செய்யக்கூடாதுங்கிறக்காக தான் பனிஷ்மெண்டே கொடுக்கறது. இப்ப நாம வந்து ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கலாம், கர்மாவால நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துன்னு சொன்னா என்ன தப்பு பண்ணதுக்காக இந்த பனிஷ்மெண்ட் வந்திருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதனால அது வந்து பனிஷ்மெண்டா கொடுக்கப்படல. ஆனா அதே நேரத்துல ஒரு கஷ்டம் வந்துன்னு சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு மோசமான கர்மாவால வந்திருக்குன்ட்டு சொல்லிக்கிடலாம். பட் அது வந்து உங்களை வழி நடத்துறக்காக தான் கர்மாவை கொடுக்கப்படுது. அதனால உங்களுக்கு வரக்கூடிய சம்பவங்கள் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போற மாதிரி ஒரு பாசிட்டிவா தான் கொடுக்கப்படுது. அதனால எல்லா கர்மாவையும் நீங்க வரவேற்றுக்கிடலாம். அது ஏதோ நல்ல நோக்கத்துல வந்திருக்குன்னு சொல்லி ஏன்னா அது இறைவனால கொடுக்கப்படுறது. நாம செஞ்ச நம்ம கர்மாவே நமக்கு திரும்பி வந்தாலும் அது கொடுக்கப்படுறது இறைவனால தான் கொடுக்கப்படுது. அதனால எல்லாமே ஒரு நல்ல நோக்கத்துல உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக கொடுக்கப்படுதுன்னு எடுத்துக்கலாம். அதனால நீங்க கர்மாவை படிக்கணும்னு அவசியம் இல்லை, கர்மாவை கடிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க கர்மாவை ஒரு சாக்கா வச்சு
நீங்க நல்லது என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின்ங்கய்யா, இப்ப அகம்புறம் பத்தி நீங்க சொன்னீங்க, அகம்புறத்துக்கு ஒண்ணும் பண்ண வேணாம், புறத்துக்கு வந்து நம்ம என்ன எதுன்ட்டு செயல்கள்ல நீங்க இது பண்ணீங்கன்னா போதும், அகம் வந்து நீங்க கவனிக்க சைலண்டா விட்டீங்கனாலே வந்து சாதாரணமாவே அமைதி ஆயிடும், நீங்க அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க. புறத்துல நம்ம செயல்கள்ல வந்து எப்படி நடக்குதோ அதுக்கு மாத்திரம் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப வந்து பார்த்தா இப்போ இந்த விஷ்ணு சஹஸ்ர நாமம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சாண்டிங் தான் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து என்ன பண்ணுதுன்னா என்னோட அனுபவத்துல இப்ப நான் அதை சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு விதமா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு அமைதியா அது எப்படி சொல்றது உள்ளார அகத்துல வந்து ஒரு அமைதி கிடைக்குது. அது வந்து த்ரூஅவுட் த டேவே ஒரு ஒரு மாதிரி ஒரு சைலண்டா இருக்கிற புறத்துலயுமே நம்ம செய்யற செயல்களுக்கும் அது ஒரு ஹெல்ப் பண்றது வச்சுக்கோங்களேன் ஒரு கருவி மாதிரி. இப்ப இது வந்து என்ன பண்ணுது, நான் வந்து இப்போ அந்த சஹஸ்ரநாமம் சொல்றேன் அப்படின்னா எனக்கு புரியாம தான் அந்த சான்ஸ்கிரிட்ல நான் சொல்றேன், பட் ஸ்டில் அது வந்து எனக்குள்ளார ஒரு மாற்றத்தை கொடுக்குது, எனக்கு தெரியாமலே அந்த அகத்துல வந்து அமைதி கொடுக்கறது வந்து புறத்துலயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ அப்ப நான் வந்து இதைதான் நான் தேட ஆரம்பிக்கிறேன், சரி இது வந்து நல்லா இருக்குது, இது ஒரு நம்ம பேலன்ஸ்டா வைக்குது அப்படின்னு இருக்கும்போது நான் அதுக்கு போக ஆரம்பிக்கிறேன். ஆனா இது வந்து நிரந்தரம் அல்ல, இது வந்து நிரந்தரமான தீர்வு கிடையாது, அப்ப ஒன்னு நம்பிதான் இருக்கிற மாதிரி ஆகுது இல்லையா. சோ அப்ப அது இல்லாம நீங்க இப்ப சொல்ற மாதிரி வன்லி அகத்திலே நம்ம ஒரு அந்த ஒரு அமைதி ஒண்ணு கிடைக்குதுங்க, அந்த ஒரு சஹஸ்ரநாமம்ல ஏதோ ஒரு சாண்டிங் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா இல்ல ஏதோ ஒரு தியானம் எல்லாம் நீங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்றீங்க, இதெல்லாம் பண்ணி முடிச்சோம்னா நம்ம அப்போ ஒரு கிடைக்கிற ஒரு நீங்க நேத்து சொன்னீங்க வந்து காய்ச்சல் வந்ததுன்னா துன்பமான உணர்வு, ஆனா பரவச நிலை இப்ப ஞானம் அடைஞ்சா பரவச நிலை வந்து சுகமான உணர்வு அப்படின்னு அது எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த ஒரு சஹஸ்ரநாமமோ இல்ல ஒரு தியானம் நல்லா பண்ணிட்டோ பண்ணும்போது ஒரு 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 விதமான அந்த உணர்வு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சோ அதுக்காகவே வந்து நம்ம போய் போய் அதை நாடி போய் செய்ய வேண்டியதா தோணுது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு புரிதல்ல வந்து அப்படிப்பட்ட ஒரு சாஸ்வதமான அந்த ஒரு அமைதி நிலை வந்து கிடைக்கிறதுக்கு கிடைக்குமா, இத ஒன்லி நம்ம எண்ணங்களே பாக்க 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 அப்படி ஒரு பரவச நிலை வந்து அந்த ஒரு அமைதியோ வந்து குடிகொள்ளுமா அப்படிங்கறது எனக்கு ஒரு க்வெஸ்சனா இருக்கீங்க. இதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, வாட் எவர் சாண்டிங்ஸ் தியானம் எல்லாம் பண்ணாம இந்த ஒரு மெத்தட்ல போகும்போது அப்படிப்பட்ட ஒரு நிலை சாத்தியமா இல்ல? இப்ப மொத்தத்துலமா உங்களோட மனசு வந்து நல்லா இருக்கிறது நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கத்தான் செய்யும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் தியானம் பண்ணும் போதோ சாண்டிங் எல்லாம் பண்ணும் பொழுதோ மனசு கொஞ்சம் நல்ல நிலைக்கு வந்துடும். நீங்க நல்ல நிலையில இருந்து செயல்பட்டீங்கனால நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்முடைய நோக்கம் வந்து மனசு நல்லா வச்சுக்கிறதுங்கிறது மட்டும் நோக்கம் கிடையாது. ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது. ஒரு அளவோட இருந்துச்சுன்னா உங்களை பாதிக்காத அளவுல இருந்தோன்னா பிரச்சனை இல்லை, பாதிக்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னா பிரச்சனை ஆயிரும். அதனால நீங்க அது உங்களுக்கு இப்போ குறை வேலைகளுக்கு இடையூறு இல்லாதபடி நீங்க அதை வச்சிட முடிஞ்சுன்னா வச்சுக்கலாம், நீங்க கடைசி வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நல்லது இதுல வந்து ஒண்ணு ஞானமாக அதுலதாங்க ஐயா, இந்த ஞானம் அடைதல் வந்து இப்பவே இப்ப ஒரு கால் இங்க வச்சு இன்னொரு குதிரையில இந்த கால் வச்சதுக்கு அப்புறமா ஒரு ஞானம் வந்துறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அந்த புரிதல் வரணும்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஒரு புரிதலுக்கு தான் அந்த ஒரு மார்க் அந்த பார்டர் தான் அந்த இது எனக்கு புரியாம இருக்கு இல்லையா. அது எப்படி அது ஞானம்ங்கிறதுனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானம்மா, ஞானம்ங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜே கிடையாது, அது லிபரேஷன் வந்து ஒரு நிலைன்னு சொல்லலாம். லிபரேஷனுங்கிறது சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே எதிரையுமே தங்கி நிற்காம ஒரு பிரவாகமா போறதுக்கு பேரு லிபரேஷன் சொல்லி சொல்றோம். இப்ப நமக்கு வந்து ஏதாவது எது தங்கியிருந்தாலும் அது சரியானது இல்லை. இப்ப நமக்கு வந்து நல்லது தங்கியிருக்கணும்னு நினைக்கிறோம், மோசமானது தங்காம போயிடணும்னு நினைக்கிறோம், அப்படி எந்த இது தங்கியிருந்தாலும் சரியில்லை. எல்லாமே அப்படியே போறதுதான் வந்து அது முக்தி அல்லது மோட்சம் அல்லது லிபரேஷன் சொல்லி சொல்றோம். ஆனா அதுக்கு எது இடையூறா இருக்குன்னு சொன்னா எதுலயோ ஒண்ணுல தங்கியிருக்கணுங்கிற ஒரு விருப்பம் வந்து நமக்கு இடையூறா இருக்கு. இப்ப நம்ம நல்ல அனுபவத்துல தங்கியிருக்கணுங்கிறது கூட அதுக்கு இடையூறா இருக்கு. ஆனா அதே நேரத்துல உங்க வேலைக்கு உதவியா இருந்ததுன்னா பண்ணிக்கலாம், அதுக்கு நீங்க எதிர ஒரு மனநிலையில தங்கியிருக்கிறது கூட தப்பு கிடையாது. ஒரு நல்ல மனநிலை இருந்துகிட்டே நீங்க ஒரு வேலையை செய்ய முடிஞ்சுன்னு சொன்னா செய்யலாம். ஆனா நீங்க அகத்தை பொறுத்தளவு உனக்கு ஒரு நல்ல நிலைன்னுட்டு எதுக்கு எதையோ பிடிச்சு வைக்கணும்னுட்டு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையா எது வந்தாலும் ஓகேன்னு சொல்லக்கூடிய மனநிலை தான் இந்த லிபரேஷனுக்கு பொருத்தமா இருக்கும். அந்த நிலையை வந்து நீங்க லிபரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அதை எடுத்துக்கிடுங்க. செயல் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஏதாவது ஒரு நல்ல அனுபவத்தோட இருக்கிறது கூட தப்பு கிடையாது. சரிங்க, நன்றி. ஓகே மணிகண்டன்.
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப அற்புதமான வகுப்பா இருந்துச்சுங்க. பேசினவங்க எல்லாமும் சரி, ஐயாவோட உரையும் சரி, ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களை நிறைய சிம்பிளிஃபை, இது வரைக்கும் இருந்த ஒரு நிறைய விஷயங்களை பத்தின ஒரு ஒரு கருத்துக்கும் இப்ப சொல்ல கேட்கிற விஷயங்களுக்கு நிறைய ஒரு பரிணாமம் மாறி இருக்கு, மாறின மாதிரி தோணும். அதனால நிறைய குழப்பங்கள் உருவாயிருக்கு ஐயா. அதுல ஒரு குழப்பம் என்னன்னா, வந்து பொதுவா வந்து இது வரைக்கும் நான் வாழ்நாள்ல வந்து இப்ப எனக்கு ஒரு 45 வயசாகுதுங்க, இத்தனை வருஷத்துல வந்து நான் கேள்விப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து மனித பிறப்போட நோக்கம் அப்படின்னாலே வந்து ஒரு செல்ஃப் என்லைன்மெண்ட், அது அது நான் யாருங்கிறத உணர்றதா, அப்படி அப்படின்னா அப்படி உணர்றதுதான் சக்சஸ்ஃபுல், அதுதான் வந்து மனித பிறப்போட நோக்கம் அதுதானுங்களா ஐயா, வாழ்க்கையோட வெற்றி அப்படிங்கிறது அதுதான், இல்ல பொருள் ரீதியா ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிறைய பேரை வந்து நிர்வாக ரீதியாவோ பொருளாதார ரீதியாவோ வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா இருக்காங்க வெளியில. இப்ப இந்த நான் யார் அப்படிங்கிற ஆத்ம விசாரணை அடையிறவங்க, அதை உணர்றவங்க சக்சஸ்ஃபுல் மேனா கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல அவங்க வந்து அதனால வந்து பொருள் உலகில இருந்து விலகி வந்துருவாங்களா, இது இல்ல பொருள் உலகில நம்மளோட பயணத்தோட வேகத்தை நிறுத்திடுமா, இது இது புரியலங்கய்யா? இல்ல, அதாவது அந்த காலத்துல வந்து உலகியலையும் ஆன்மீகத்தையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. பிரிச்சு வச்சு நம்ம நீங்க உலகில நீங்க எவ்வளவு முன்னேற்றம் பண்ணாலும் அது முன்னேற்றமே கிடையாது, நீங்க ஆன்மீகத்துல முன்னேறணும், நீங்க ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும், நீங்க வந்து மெய்ஞானம் பெறணும், முக்தி அடையணும்னு சொல்லி அதுக்குதான் பிரதானப்படுத்தி ஆன்மீக இலக்கியங்கள் எல்லாமே அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கு. ஆனா உண்மையில என்னன்னு சொன்னா, அது ரொம்ப காலங்காலமா பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப நீங்க 45 வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க, நான் 58 வயசு வரைக்கும் இந்த குழப்பத்துல இருந்தேன். 58 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கே அது என்னன்னு புரிஞ்சுது. அது அதனால என்னன்னு சொன்னா, அங்க வந்து நம்ம இது வந்து தெரிஞ்சுக்கணும், ஆன்மீகத்தை தெரிஞ்சாதான் நீங்க உலகியல்ல நல்லா வாழ முடியும். அதனால நீங்க ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிடுங்க. இது புரிஞ்சுக்கிடுறதுக்கு ரொம்ப நாள் தேவையில்லை. இப்ப நம்ம 3 வகுப்பே போதும், நீங்க 3 வகுப்புலயே உங்களுக்கு இவ்வளவு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு, இந்த 3 வகுப்பே போதும், நீங்க ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, இயற்கையா அது மனசு எப்படி செயல்படுதோ அதுவே போதும்னுட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா, உங்க கவனம் வந்து செய்ய வேண்டிய செயல்களில் வந்துடும். செயலில் வரும் பொழுது உங்க மைண்ட்ல இருந்தே உங்களுக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போ உங்க டோட்டல் லைஃபே வந்து நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து ஒரு இந்து தான் நம்ம லட்சியம், வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னு சொன்னா வாழ்றதுதான் லட்சியம் ஒழிய, எதையோ ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டிக்கா உட்கார்ந்துருக்கணுங்கிற மாதிரி ஒரு நிலை கிடையாது. அதனால நம்ம ஞான நிலை அடைகிறது முக்கியம், அடையாத வரைக்கும் அடைய வேண்டியது அவசியம்தான். ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அது உலக வாழ்க்கையோட லிங்க் பண்ணிடணும். அப்போ நீங்க வந்து ஒரு முக்தனா இருந்தே, ஒரு ஞானியா இருந்தே நீங்க செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் செய்யும். நன்றி நன்றி ரொம்ப நன்றி. சுதா கிருஷ்ணமூர்த்தி, சுதா கிருஷ்ணமூர்த்தி வாங்க, அட்மிட் பண்ணுங்க. வணக்கம் ஐயா. இப்போ உள்ள பண்றதுக்கு எதுவுமே இல்ல, அகத்துல புறத்துலதான் நம்ம பாக்கணும்ன்ற போது, இப்ப நம்ம இன்கேஸ் அகத்துல சரி விட்டுட்டு புறத்துல நம்ம செயல்படுற விஷயங்கள் தப்பா செயல்படுற எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம தப்பா அதை ஹேண்டில் பண்றோம்னா, அதுக்கும் நம்ம அதனால நம்ம இப்ப தப்பா புரிஞ்சுட்டோம் இந்த கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா, இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? இல்ல, அது உங்களுக்கு நீங்க அகத்தை வந்து இப்ப நம்ம இன்னைக்கு 3 கிளாஸ்ல முடிச்சிட்டோங்கிறதுனால உடனே நீங்க எதெல்லாமோ பாதைகள்ல எந்தெந்த முயற்சிகளே இருந்திருப்பீங்க. இருந்தாலும் நீங்க கொஞ்ச நாள் இதை வேலை செய்யறதுக்கு அலோவ் பண்ணி நீங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. வந்ததுக்கு பிறகு ஒரு நல்ல வேற ஒரு பரிமாணத்துல இருந்து நீங்க இதுவரைக்கும் நீங்க வேலையை செஞ்சது வேற, இப்ப நீங்க இதை புரிஞ்சதுக்கு பிறகு வேலையை அட்டன் பண்றதுங்கிறது வேற. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே அது சக்சஸ் ஆனாலும் ஃபெயிலியர் ஆனாலும் அது உங்களை பாதிக்க தான் செய்யும். அந்த பாதிப்பை நீங்க ஈஸியா எடுத்துடுவீங்க. அந்த பாதிப்பை ஈஸியா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுங்கிறதுலதான் உங்க கவனம் வரும். செய்ய வேண்டியதுலதான் இருக்க முடியும், அதனால ஏற்பட்ட பாதிப்பு உங்களுக்கு பெருசாப்படாது. பாதிப்பு பாதிப்படத்தான் செய்யும். ஒரு இதுல ஃபெயிலியர் வந்தான்னா இப்போ மனசு பாதிக்கத்தான் செய்யும். சக்சஸ் வந்துன்னு சொன்னா மகிழ்ச்சி ஏற்படத்தான் செய்யும். அது இயற்கை தானிட்டு எடுத்துக்கிட்டு, ஆனா செய்ய வேண்டியது எங்க இருக்குன்னு சொன்னா, மனப்பாதிப்பு இல்லாம இருக்கணும் நடக்கிறது நம்ம டார்கெட் கிடையாது. செய்ய வேண்டிய வேலையை சக்சஸ்ஃபுல்லா செய்யணுங்கிறது தான். அப்ப நீங்க வந்து நிச்சயமா அந்த வேலையை மட்டுமே ஒரு முழு உணர்வோட நீங்க செய்யும் பொழுது உங்க நோக்கம் வேலையை வெற்றிகரமா செய்யறதுல தானே இருக்கும். அப்ப நிச்சயமா நீங்க எந்த அளவுக்கு உங்க ஈடுபாடு அங்க அதிகமா இருக்கோ, நிச்சயமா அது வெற்றியை தான் கொண்டு வரும். தோல்வி விழுந்தாலும் கூட திருப்பியும் அது வெற்றியை நோக்கி தான் அது உங்களை கூட்டிட்டு போகும். தப்பா ஹேண்டில் பண்ணா கூட லேட்டரா வந்து அதை சரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு இடத்துல எனக்கு கோவ உணர்வு வருது, அதை உணர்ச்சியா மாத்துறேன், அந்த சிச்சுவேஷன்ல மேபி நான் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணலன்னா
ஹேண்டில் பண்ணாம போயிடுறோம் ஆனா நீங்க அது லேட்டரா அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா இருக்கு. அதாவது எப்படின்னா உங்களுக்கு அதே ஒரு அனுபவம் ஆயிருது இல்ல, நீங்க வந்து தப்பா இது பண்ணீங்கன்னு சொன்னா பழையபடி ரெண்டாவது அதே மாதிரி சிமிலர் சிச்சுவேஷன் வரும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பீங்க பாத்தீங்களா. ரெண்டாவது எப்பவுமே நம்ம நினைக்கிறோம் கோபம் அப்படியே செயலா மாறிடுதுன்னு பொதுவா பொதுவான கருத்து அப்படிதான் இருக்கு. ஆனா எந்த கோபமும் அப்படியே உடனே செயலா மாறுறதில்ல. எனக்கு உதாரணமா நம்ம வீட்டு ஒரு குழந்தை தப்பு பண்ணிச்சுன்னு சொன்னா டபார்னே அடிச்சிடறோம், கோபத்துல கோபம் வருது அடிச்சிடறோம். இப்ப அதே நேரத்துல நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ் வீட்டுல உள்ள ஒரு குழந்தை வந்து நம்ம வீட்டுல தப்பு பண்ணிச்சுன்னு சொன்னா நம்ம அப்படியே அடிக்க மாட்டோம், கோபம் வரத்தான் செய்யும். ஆனா அதை நம்ம உடனே காட்ட மாட்டோம். எப்பவுமே அந்த எமோஷனுக்கு உடனே அது செயலா மாறுறதுக்கு இடையில ஒரு நமக்கு அறிவுடைய வேலை செய்யறதுக்கான ஸ்கோப் அங்க இருக்கு. அப்போ அந்த அறிவினுடைய இந்த ஸ்பேஸை கடந்துதான் அது செயலா மாறுது. அதனால நம்ம வந்து அந்த நேரத்துல ஏதோ ஒரு வகையில ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம். அதனால இது எப்பவும் நம்ம வந்து இப்ப நீங்க ஒரு தடவை தப்பாவே ஒன்னு பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிரும். அப்ப நீங்க அடுத்த தடவை சிமிலர் சிச்சுவேஷன் வரும் பொழுது உங்களுக்கு அது நினைவுக்கு வரும். அதனால நீங்க கொஞ்சம் செயலை கொஞ்சம் நிதானப்படுத்துவீங்க. அனுமதி கொடுக்கறனாலதான் வருதுங்கிற மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு வந்து தானாலாம் நிகழல, உங்க அனுமதியோட தான் நிகழ்ந்துருக்குங்கிற மட்டும் புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா திருப்பி திருப்பி வரும்பொழுது நீங்க அனுமதி கொடுக்கற வேகம் குறைஞ்சிடும். ஓகே ஓகே. இன்னொரு க்வெஸ்சன் வந்து இப்ப நீங்க இறைவன் பத்தி பேசுனீங்க, இறைவன் வந்து இதுக்காக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது இல்ல அப்படின்னா மனம் பத்தி பேசினாலே இதை பத்தி தேடுறோம் அப்படின்னாலே அதோட பை ப்ராடக்டா இறைவன் பிறப்பு அது பத்தி எல்லாம் கூட நம்மளுக்கு கேள்விகள் வந்துடும். சோ அதை பத்தி நீங்க பேசுறீங்களா, இல்ல அதை பத்தி ஏதாவது புக் இருக்கா நீங்க எழுதிருக்கீங்களா? இல்ல அதை பத்தி ஒன்னும் எழுதலாமா, எழுதல. நம்ம அந்த ஆகாமிய கர்மானின் மட்டும் ஒரு புக் போட்டிருக்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம அது ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிடலாம், உங்களுடைய எல்லாத்துக்கும் உதவியா நீங்க அதை வச்சுக்கிடலாம். ஏன்னா நீங்க இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இதுல வந்து பிரபாகம் அந்த இதுல வந்து நான் கேட்கும் பொழுது யாருக்கும் பதில் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம அடுத்த பிறவியை பத்தி யோசிக்க வேண்டாம், இது புரிஞ்சுட்டாலே அடுத்த பிறவி இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அடுத்த பிறவியில இதே புரிதல் நம்மளுக்கு இருக்கணுமே. இல்ல அதாவதுமா நீங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா பிறப்பு வந்து உங்க எப்பவுமே பிறப்பு வந்து நம்ம விரும்பினாதான் பிறப்பு எடுப்போம். விருப்பம் இல்லைன்னா கட்டாயப்படுத்தி யாரையுமே பிறக்க வைக்கிறது இல்லை. அதனால நம்ம ஆனா எல்லாருமே நமக்கு வந்து பிறவி விரும்புறோம், விரும்புறதுனாலதான் பிறவி எடுக்கிறோம். விரும்பும் போது என்னன்னு சொல்லி சொன்னா நம்முடைய கர்மாவுக்கு தகுந்த பிறவி. அது கர்மாவுக்குன்னு சொன்னா நம்ம பனிஷ்மெண்ட் பண்றதுக்காக இல்லை, எந்த கர்மா கொடுத்தானா அவங்களுக்கு நல்லது நினைச்சு நமக்கு சாதகமான கர்மாக்களா கொடுத்து நமக்கு பிறப்பு ஏற்படுத்தப்படுது. ஆனால் நம்ம எப்பவும் நம்ம வந்து இந்த முக்தி நிலையில வந்தவங்களுக்கு வந்து அவங்களும் அவங்க இஷ்டப்பட்ட பிறப்பை நிர்ணயம் பண்ணிக்கலாம். இப்ப நீங்களே இப்ப ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து இன்னைக்கு இன்பமான பிறப்பு தான் வேணும், இன்பமான நிகழ்ச்சி தான் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் நீங்க பிறக்கணும்னு விருப்பப்பட மாட்டீங்க. நம்ம பிறந்தானா நாலு பேருக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் தான் வரும். அப்போ உங்களுக்கு தகுந்த கர்மாவை உறங்கி கொண்ட கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டு. அதனால நீங்க இதே அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க பிறக்கணும்னு முடிவு பண்ணலாம். இல்ல நீங்க அஞ்ஞானியா பிறந்து ஞானியா மாறணுங்கிற மாதிரி அது நீங்களே டிசைன் பண்ணிக்கிறது, அது உங்க கையில. சோ இத பத்தி நீங்க ஆகாமிய கர்மா புக் தான சார் சொன்னீங்க, என்ன புக்? ஆகாமிய கர்மான்னா கர்ம வினைகள்ல இருந்து விடுபடுவது எவ்வாறு. ஏன்னா செல்லவங்களுக்கு ஆகாமிய கர்மா நம்ம ரெண்டும் ஒரே புக் சார். நீங்க எந்த பேர்ல வாங்கினாலும் வாங்கிடலாம். ஓல்டு எடிஷன் வந்து ஆகாமிய கர்மா, நியூ எடிஷன்ல இருந்து கர்ம வினைகள்ல இருந்து விடுபடுவது எவ்வாறு. வணக்கம். ஐயா எனக்கு இந்த நம்ம மனம் பத்தி காலையில அகம்புறம் பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க
அப்ப வந்து இன்டெலெக்சுவல் ஆஸ்பெக்ட் அப்புறம் எமோஷனல் ஆஸ்பெக்ட்னு சொல்லி ஒவ்வொரு மனத்திலையும் ரெண்டு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்ப வந்து நம்ம இந்த இன்டெலெக்சுவல் ஆஸ்பெக்ட் வந்து யூஸ்வலி கமாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இதுல வந்து என்னன்னா இப்போ ஒரு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்றோம் அப்படின்னா இப்போ எனக்கு ரெண்டு மனம், இது இல்ல பண்ணுன்னு ஒண்ணு சொல்லுது, இல்ல பண்ண வேணாம், இது ஏன் இப்படி பண்ண வேணாம் அப்படின்ட்டு, அதாவது இன்னர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு மனம் சொல்லும் போது நம்ம அதை தான் கேக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் அது சொல்ற மாதிரியே நடந்தோம்னா கரெக்டா இருக்குது. அதாவது அப்போ அந்த இன்னர் வாய்ஸினுடைய இது தூண்டுதல்னால போகும்போது அது என்ன, அது அது மனமா இல்ல எங்கிருந்து வந்து? அதுவுமே மனசுதான். அதை பலதான் இதை செய்ய அதை செய்யிட்டு எல்லாமே சொல்றது எல்லாமே மனசுதான். எல்லாமே மனசுதான். அது அது இப்படித்தான் இருக்கா அப்படிதான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒன்னும் ஒரு கான்கிரீட்டா சொல்ல முடியாது. அது நம்முடைய மனசு வந்து ஒரு சராசரி மனிதனுக்குடைய மனசு எப்படி செயல்படுதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இது பண்ண முடியும். அது வந்து இன்னொருத்தருடைய ஒரு சக்தி வந்து நமக்குள்ள இருந்து பேசுதுங்கிறதெல்லாம் அது ஒரு விசேஷமான ஒரு அம்சம். அது அந்த இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸப்ஷனல், அது அதெல்லாம் ஒரு ஆர்டினரி கிடையாது. அது வந்து சிலவங்க எல்லாருக்கும் ஒண்ணு போல இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படும். அதனால அது நம்ம வந்து ஒரு நார்மல்ல பத்தியே டீலிங் இல்ல, அது அதெல்லாம் ஸ்பெஷல் கேஸ்ங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கேஸ்ங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். சரிங்க, நன்றி. சசிகுமார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா என்னோட டவுட் என்னன்னாங்க, இப்ப வந்து ஆழ்மனத்துல வந்து பதிவுகள் இருந்துச்சுன்னா அந்த பதிவுகள் வழியா நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை, ஐ மீன் நம்ம இப்ப அச்சீவ் பண்றது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா பரவலா ஒரு பேச்சு இருக்குங்க. நானும் இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம், அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஆள் மனதுல அது வந்து நம்மளுடைய உணர்வுகளா வெளிப்பட்டு நம்ம செயல்பாடுகள் வந்து சிறப்படையும் சொல்றாங்க. இத பத்தி இது வந்து உண்மையா அப்படி நடக்குங்களாயா, இல்ல இது சும்மா வெறும் மித்தா இருக்குதுங்களா? அதாவது நாங்களுமே நினைச்சிட்டு சொன்னா மனசை மூணு விதமா பிரிக்கிறோம். கான்சியஸ் மைண்ட் ஒரு இதா பிரிக்கிறோம், சப்கான்சியஸ் மைண்ட் ஒண்ணு பிரிக்கிறோம், டீப்பர் கான்சியஸ்னஸ் மைண்ட் ஒண்ணு பிரிக்கிறோம். டீப்பர் கான்சியஸ் மைண்டை தான் நீங்க வந்து அந்த ஆள் மனதுன்னு சொல்றீங்க. அந்த ஆள் மனதுக்கு முன்னால வந்து சப்கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்ட் தான் நம்ம மனம் புத்தி சித்தமாங்கிறாங்கிறதுல இந்த சித்தம்ங்கிறதுலாம் சப்கான்சியஸ் மைண்டு. இந்த சித்தத்திலையுமே இன்னும் டீப்பரா ஒண்ணு அம்சத்துல தான் வந்து இந்த ஆள் மனதுன்னு சொல்றோம். ஆள் மனதுல சக்தி இருக்கிறது உண்மைதான், பட் இருந்தாலும் இது போய் அங்க போய் பதிகிறதுங்கிறதுனா என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வந்து நீங்க இப்போ நம்ம கையில இருக்கிற கான்சியஸ் மைண்ட் மட்டும்தான். நீங்க கான்சியஸா ஏதோ விரும்புறீங்களோ அதுல ஒரு நியாயமோ ஏதோ இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு சப்போர்ட்டிவா மற்றெல்லாம் வந்து சப்ளை பண்ணுது. அதுக்கு எனர்ஜி வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வரலாம், டீப்பர் கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வரலாம். அது சொல்ல போனா இது போய் அங்க போய் எல்லாம் சேர்றது இல்ல, அது எப்பவுமே நமக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால உண்மையிலே இந்த டீப்பர் கான்சியஸ் மைண்ட்ல பதினிட்டு அர்த்தம் இல்ல, நீங்க கான்சியஸ் மைண்டோட உங்க வேலை முடிஞ்சது, நீங்க அங்கெல்லாம் கொண்டு போக முடியாது, அது அங்க போய் பதிவிக்க முடியாது. உங்களுடைய டிமாண்ட் அது சப்போர்ட் பண்ணாது. நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயங்களை சொல்றங்காட்டிக்கு அது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒர்க்கா போய் உட்கார்றதுங்கிறதெல்லாம் அப்படி ஒரு சாத்தியமான நிகழ்வு இல்ல. கரெக்டா, அது எங்கேயுமே போய் உட்கார்றது இல்லை. அங்க இப்ப உங்களுக்கு வந்து கான்சியஸ் மைண்டை விட்டு வேற எங்கேயும் போக முடியாது. நீங்க கான்சியஸ் மைண்ட்லயே செய்ய வேண்டியது ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மற்றதெல்லாம் பேக்ரவுண்ட்ல இருந்து உங்களுக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணும். இல்லங்க, ஹீலர் பாஸ்கர் சொல்லியிருந்தாரு, அவர் சொன்னதுல என்னன்னா நம்ம கோவப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவ உணர்வு வந்து பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்தா வருது. அப்ப வந்து உங்களுக்கு என்ன நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த நீங்க அந்த டைம்ல நினைக்கும் போது அந்த உணர்வுகளோட சேர்ந்து அந்த செய அந்த நம்ம என்ன நினைக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதுவும் சேர்ந்து அதோட சேருது. சோ அப்ப சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிருதுங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை வச்சிருக்கலாம், பட் நம்ம அணுகுமுறை இப்படிதான். நீங்க கான்சியஸ் மைண்ட்ல வந்து நியாயமான ஒரு எண்ணத்தை நீங்க வந்து ஒரு விருப்பமா உங்க கான்சியஸ் மைண்டுக்கு தெரிஞ்சதை நீங்க செய்யுங்க. நீங்க இப்படி அந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிடலாம், அங்க போய் நுழையிறேன் இங்க நுழையிறேன்னு போனீங்கன்னு சொன்னா அது உங்களை இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ற மாதிரி ஆயிரும் அது. அதனால நீங்க அதெல்லாம் நான் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு மனப்பூர்வமா உங்களுக்கு என்னது மேல ஒரு ஆர்வம் இருக்கோ அதுக்கு அது வேணுங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க.
அது வந்து ஒரு நியாயமானதா இருந்தும் சொன்னாலே உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும், ஒரு நல்லது செய்யறோம் நல்லதுக்காக விரும்புறோங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதை நீங்க விரும்புறீங்கன்னு சொன்னா உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கான சக்தி அங்க உங்க ஆள் மனதுல இருந்தெல்லாம் வரும். ஆள் மனது, சப்கான்சியஸ் மைண்டு, கான்சியஸ் மைண்டு, இதுக்கு எல்லாருமே அவங்க டீப்பர் கான்சியஸ் மைண்ட்ல இருந்து கூட எல்லா சக்தியும் வரும். நெக்ஸ்ட் சுரேஷ்குமார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நான் என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு படிக்காதவங்களுக்கு கூட புரியற மாதிரி ஞானம் அப்படிங்கறத நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ரெண்டு கேள்வி கேக்குறேன். மன சமநிலைங்கிறது ஒரு இன்பம் துன்பம் ரெண்டையுமே ஒரே மாதிரி எடுத்துக்கிறதுன்னு சொன்னீங்க. உடல் சமநிலைங்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? உடல் சமநிலையை பத்தி தான் இவர் நேற்று இவர் உமர் ஃபாரூக் பேசினார் இல்லையா? நான் சொன்னது ஆமா, அது உடல்ல வந்து அதுவே வந்து சமநிலைப்படுத்துறதுன்னு சொன்னா ஒரு ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுது இல்லையா? நம்ம வந்து ஒரு உடல்ல ஒரு கீரல் ஏற்பட்டுதுன்னு சொன்னா அந்த கீரல் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறது இல்லைல்ல, அந்த கீரல் மாறிடுது பாத்தீங்களா? ஒரு சமநிலை கிடைச்சு, அது இயற்கையிலேயே ஒரு சமநிலைக்கு அந்த உடம்புக்கு அந்த சக்தி இருக்கு. எனக்குமே கூட ஒரு கீழ அந்த உமர் ஃபாரூக் சொல்லிதான் எனக்குமே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுது. நான் வந்து மனசை பத்தி தான் டீல் பண்ணிட்டு இருந்தேன், அவர் உடலை பத்தி டீல் பண்ணனால அவரு பண்ணியிருந்தாரு. அது அவரு டிபார்ட்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுவாங்க. நாங்க கூட யோக சிகிச்சைன்னு ஒரு புக் ஒன்று போட்டிருக்கிறோம். இந்த யோக சிகிச்சை புக்கில் இந்த மாதிரி எங்களுடைய அனுபவங்களை அதில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அதில் அது கூட என்னன்னு சொன்னா எங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப கொஞ்சம் குறைவு தான், ஓரளவு ஒரு 50% 60%ல நாங்கள் இருக்கோம். அதனால அது அந்த அளவுக்கு நீங்க அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இதுல வந்து மனம் வந்து அலைப்பாய்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு. இந்த நாலு பாட்டுலயுமே அலைப்பாயிர தன்மை இருக்கா? ரெண்டாவது தன்மை புரிஞ்சுக்கிட்டா மனசு அமைதி ஆயிடும் அப்படின்னு சொன்னீங்க. ரெண்டு பிரிவு இருக்கு அப்படின்னீங்க. நாலுலயுமே இருக்கா இல்ல மனசுல மட்டும்தான்? மனசு மட்டும்தான் அலைபாயிர தன்மை, அலைபாய்ஞ்சதுனாலே அது மனசுக்கு நம்ம சொல்லிடறேன். அந்த அகங்காரம், சித்தம், புத்தி அப்படிங்கறதுல அலைப்பாயிர தன்மை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுல வந்து கேரக்டர், அந்த சித்தம்ங்கிறதுல நம்முடைய இயல்பு மட்டும்தான் இருக்கும். நமக்கு என்னென்ன இயல்பு இருக்கோ அந்த இயல்பு எல்லாம், நம்முடைய கேரக்டர், இயல்பு, இதெல்லாமே அந்த சித்தங்கிற பகுதியில இருக்கு. அதுலாம் அலைபாயிர தன்மை வந்தாலே மனம் கிட்ட இருக்கும். மனம் மட்டும்தான். புத்தின்னு சொன்னா ஒரு முடிவோட பேசுறது, முடிவோட இருக்கிறதுக்கு பேர் புத்தி. அலைவாஞ்சிட்டுனால இது மனசுதான். புத்தி இதையுமே அலைபாயிர தன்மை வந்துட்டுனா அது புத்தி கிடையாது, மனசா மாறிடுது. இன்னொரு கேள்வி, இப்ப நம்ம எண்ணங்களால நம்மளால சரி பண்ண முடியாத புற பிரச்சனை இருக்கு. அடுத்தவங்க ஒரு பெரியவங்க ஒரு உதவி செஞ்சாதான் நம்மளால சரி பண்ண முடியும் அப்படிங்கறதப்ப அப்பவும் யாரும் உதவி செய்யல. பல வருஷங்களா எதிர்பார்த்து மனசு வந்து ரொம்ப தோல்வி அடைஞ்சு நம்பிக்கை இழக்கிறது. அந்த சமயத்துல என்ன அந்த பண்ணலாம்? உங்களுக்கு வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தா போதும். அப்ப முடிக்கணும்ங்கிற எண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்ங்கிற ஒரு உபாயம் உங்களுக்கு வரும். இல்ல சப்போஸ் வந்து இது முடிக்கிறதுக்கே வாய்ப்பே இல்லைன்னுட்டு வந்துருந்தீங்கன்னா நீங்க அதை கைவிடுறணுங்கிற முடிவுக்கு வந்துருங்க. கைவிடணும்னே முடிச்சுட்டு அது சம்பந்தம் உங்களுக்கு வேற உங்க ஏதோ ஒரு தேவைக்கு தானே நீங்க அந்த அதை போராடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த தேவையை வேற ஏதாவது ஒரு வழியில நீங்க நிறைவேற்றுறதுக்கான முயற்சிக்கு ஈடுபட்டுருங்க. சொல்ல போனோம்னா ஒரு தொழிலால நமக்கு லாபம் வரணும்னு லாபம் வரணும், உங்களுக்கு பாத்தியப்பட்ட தொழிலா இருக்கும். அந்த தொழிலினால நீங்க அந்த தொழில் வந்து உங்க கைவிட்டு போயிட்டுங்கன்னா திருப்பி எடுக்கிறதுக்காக நீங்க போராடலாம். அது வரவே முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தானே தொழிலை பாக்குறீங்க. இந்த தொழில் வரவே வராதுன்னு சொல்றதோட உங்க நேரத்தை வேற எதையாவது யூஸ் பண்ணி நீங்க என்ன இதை எதிர்பார்க்கறீங்களோ அதை அதுல இருந்து நீங்க கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம். உடல் பிரச்சனை அது சரி பண்ணாதான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சிக்கலான சூழ்நிலையில சரி பண்ணவும் முடியாம இருக்கிறப்ப ஒரு மனசு வந்து நம்பிக்கை இழக்கிறது. அந்த நம்பிக்கை உடல் ரீதியான பிரச்சனையா? உடல் ரீதியான பிரச்சனைங்கும் போது நீங்க அதான் நீங்க இந்த இதெல்லாம் இந்த ஒரு உமர் ஃபருக் அந்த குரூப் இதுகள்ல நீங்க ஏதாவது காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் பண்ணி அதான் இது வந்து உங்களால உங்களுக்கு முடிஞ்சதுன்னு சொன்னா நீங்க இது செய்யலாம். மொத்தத்துல வந்து
உங்க மனசு வந்து அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மனசும் உடலும் சேர்ந்து கூட நீங்க உங்க அந்த உடலே வந்து தன்னை கியூர் பண்ணுதுங்கிற ஒரு கான்செப்ட நீங்க உங்க மனசு மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டுங்கன்னா உங்க மனசே வந்து ஒரு ஹீலிங் ஆற்றல கொடுக்கும். ஹீலிங் ஆற்றல கொடுத்து ரெண்டுமே சேர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு உடலுக்கும் ஹீலிங் ஆற்றல் இருக்கு, மனசுக்கும் ஹீலிங் ஆற்றல் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் ஆகி அது அந்த ஹீலிங் கூட கிடைக்கும். அந்த உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தி கொஞ்சம் இழந்து இருக்கு. இழுத்துட்டு போச்சுன்னா உடல் வந்து தன்னை தானே குணப்படுத்துங்கிற ஆற்றல வந்து அது கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி வச்சிடும். அது நம்பிக்கை வர்றதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும்? இல்ல அதான் நீங்க அவங்க அவங்கள மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்கிட்டதான் நீங்க அதை பத்தி பேசணும். எங்களுக்கு வந்து அது சம்பந்தமான ஒன்றும் சொல்ல தெரியல. அது அதனால நீங்க நீங்க அவங்க அந்த மாதிரி உள்ளவங்ககிட்ட நீங்க பேசுங்க. இப்போ உங்களை பொறுத்தல சொன்னா அது நீங்க உண்மைதாங்கிறத உங்க மனசு ஏற்றுக்கிடுறதுக்கு பண்ணனா போதும், மனசு ஒத்துழைப்பு கொடுக்கும். வணக்கம்ங்கய்யா. வணக்கம். கொஞ்சம் காலையெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் இப்போ நோ மைண்ட் எல்லாம் அவசியம் இல்ல, மைண்ட பத்தி சொல்றாங்க, மைண்டே இல்லாம அமைதியா இருக்கிறது அத பத்தி எல்லாம் அவசியம் இல்ல, மைண்ட்ல வந்தா வந்து போகுது எண்ணம் இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம சொல்றோம். அதாவது அதாவது இப்ப என்னன்னா ஒரு தாட் வருது, இப்ப தாட் வரும்போது நம்ம அதை கவனிக்கிறோம் சரி, அப்ப கவனிக்கும் போது அந்த தாட் போயிடுது இல்லைங்களா, நம்ம பார்க்கும் போது அந்த ஒரு விழிப்புணர்வோட அதை பார்க்கும் போது போயிடுது, அப்ப திரும்பி இன்னொரு தாட் வருது, இப்படி நம்ம பார்த்துட்டே இருக்க இருக்க வந்து நம்ம வாட்ச்ஃபுல்னஸ் தானே பேசிக்கலி நம்ம அங்க பண்றோம். அப்ப பாக்க பாக்க அது கொஞ்ச நாள்ல தாட்ஸே கொஞ்சம் கம்மி ஆகாதுங்களா, எப்படிங்க ஐயா இது? இல்ல அதான் நீங்க வாட்ச் பண்ண பண்ண அந்த கொஞ்சம் மொத்தத்துல அவங்க மனமற்ற நிலைன்னு சொல்றதுமே கூட என்னன்னு சொல்லி சொன்னா தாட் அலைபாயாம இருக்கிறது தான் அவங்க மனமற்ற நிலைன்னு சொல்றாங்க. மற்றபடி மனமற்ற நிலைன்னுட்டு ஒரு நிலையே கிடையாது. ஏன்னா நாம வந்து நம்ம டோட்டல் சப்ஜெக்டே டோட்டல் ஆஸ்பெக்டே மனதால் ஆக்கப்பட்டதுதான். சொல்ல போனோம்னா மன உடல்ங்கிறது வேற, இந்த ஸ்தூல சரீரங்கிறது வேற. ஸ்தூல சரீரங்கிறது வந்து ஒரு செகண்டரி ஆஸ்பெக்ட் தான், மனோ சரீரம் தான் பிரதானமான ஆஸ்பெக்ட். சொல்ல போனா நம்ம பாடியை விட்டு பாடி மானா மறைஞ்சு போன பிறகு கூட மனோ சரீரம் அப்படியே இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ மனோ சரீரம் வந்து அதனால மனசு மனத்துக்கு அழிவே கிடையாது. அதனால அதுதான் மெயின். அது வந்து இல்ல, அதனால மனமே இல்லாத நிலைன்னுட்டு ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்ப மனம் புத்திசித்த அகங்காரம் சொல்லி மனதனுடைய இயக்கத்தை நாளா பிரிக்கும் பொழுது அந்த முதல் இயக்கத்தை கட்டுப்படுத்துற ஒரு நிலையை சொல்றாங்க. அதுலயுமே இந்த தாட் ப்ராசஸ கொஞ்சம் கட்டுப்படுத்துற சொல்றாங்க. அது அவங்க மனமற்ற நிலைன்னு சொல்லி பேர் கொடுத்துடுறாங்க. இப்ப சொல்ல போனா நம்ம தூங்குற நேரத்துல மனசுக்கு எந்த வேலையுமே இல்லை, இந்த அலைபாயிறது எதுவுமே இருக்காது. ஆனா தூக்கமே மனதால் ஆக்கப்பட்டதுதான், தூக்கம்ங்கிறதே மைண்டால் ஆக்கப்பட்டது, மனதினுடைய இன்னொரு அம்சம் தான் தூக்கம். அதனால அது எதுவும் கூட மனமற்ற நிலையே கிடையாது. சக்திவேல், நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ரெண்டு நாள் ப்ரோக்ராம்ல இதுவரைக்கும் நம்மளோட அனுபவத்துல இருந்ததுக்கும் இப்ப நீங்க உங்களோட ஞான மார்க்கத்துல கொடுக்கறதும் கொஞ்சம் கொஞ்சம் புரிதலை உருவாக்கி இருக்கீங்க. சில சந்தேகங்கள் இப்போ நம்ம ரெகுலரா நம்ம வந்து கோவிலுக்கு போறது பூஜை பண்றது அந்த பக்தி மார்க்கத்துல ரெகுலரா செஞ்சிட்டு இருக்கோங்க. அந்த பக்தி மார்க்கத்துல போய் நம்ம செய்யும் போது நம்மளோட அந்த ஞானியார் அப்படிங்கிற உணர்வு நிலைக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா நம்மள அழைச்சிட்டு போயிருமா, இல்ல அந்த வழிமுறைகள்ல இத போய் நம்ம அடைய முடியுமா, இல்ல இது இது வந்து தனி மார்க்கமா நம்ம செயல்பண்ணுங்களாயா? இல்ல நீங்க பக்தியினுடைய நோக்கம் என்ன? சரணாகதி சரணாகதி. இப்ப நம்ம ஞானியாருக்கு ஒரு அதாங்க அந்த
சவுண்ட் எடுக்க மாட்டாங்க உங்க சவுண்ட். நீங்க வீடியோ வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. வீடியோ ஆஃப் பண்ணுங்க. அப்போ பேசுங்க. சரணாகதி பக்தியினுடைய நோக்கமே சரணாகதி தானே. பக்தி வந்து டிமாண்ட் பண்ணி எனக்கு இதை கூட அதை கூட கேக்குறது பக்தி இல்ல. என்னைய உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேங்கிற மாதிரி தானே. அதனால அது வந்து நம்ம ஞானத்தின் மூலமா அந்த சரணாகதியை கொடுக்குறோம், அவங்க பக்தியின் மூலமா கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதோ வகையில நீங்க சரணாகதிக்கு போயினா சரதம். இப்ப நம்ம இதுலயுமே கூட மனதனுடைய ரெண்டு அம்சம் கடைசியா செயல்படும் பொழுது மனமே வந்து உணர்வு பகுதியாகவும் இருக்கு, அறிவு பகுதியாகவும் இருந்து செயல்படுது. இந்த அறிவு பகுதி வந்து சரணாகதி நிலைக்கு போனாதான் அந்த உணர்வு பகுதியினுடைய டாமினேஷன் கிடைக்கும். அப்போ அந்த உணர்வு பகுதி இது வந்து நம்ம அறிவியல் பூர்வமாகவும் அல்லது ஞான மார்க்க மூலமாகவும் நம்ம இது பண்றோம். பக்திங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படையில் உள்ளது, ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் அது வந்தாலும் அது செஞ்சாலும் ஒன்று தான், இது செஞ்சாலும் ஒன்று தான், ஒரே ரிசல்ட் தான். ரிசல்ட்டில் வித்தியாசம் கிடையாது. உங்களுக்கு எது சூட்டபிளாக இருந்தாலும் அதை பண்ணிக்கலாம். நன்றிங்கய்யா. ஐயா இப்போ இன்னொரு கேள்விங்க, அதில் இப்போ நான் யாரும் பண்ணும்பொழுது அடையும் போது நமக்கு வந்து இந்த கர்ம வினைகள்லாம் நம்மளை விட்டு விலகிறீங்களாயா? இல்லை, கர்ம வினையை விலகணும்னுட்டே நினைக்க வேண்டாம். கர்ம வினையை உங்களுக்கு உதவிக்கான அது உதவிக்கு வந்ததை ஏன் விலகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பைத்தியக்காரன் நல்லா நுழைஞ்சிடுறான், உங்களுக்கு கோபமோ பயமோ வர்றது அவசியமா அவசியம் இல்லையா? அவசியம் தானே. அது இருந்தால் தான் அவனை நீங்கள் டீல் பண்ண முடியும். அதனால வந்து உங்களை டீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவிக்கு தான் உங்களுக்கு கர்மாவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து நீங்கள் விலக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு சூழ்நிலையே வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மோசமான சூழ்நிலை கூட உங்களுக்கு ஏதோ உதவிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுங்க. அதை சாதகமாக பயன்படுத்திக்கிடுங்க. எனக்கு பியூர் சோல் வேணும் அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கு கிளாஸ்ல புரிஞ்சிச்சு பியூர் சோல் வந்து பியூரா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்மளோட உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில தப்பு நம்மள அறிஞ்சோ அறியாமலோ பண்ணுவோம். அப்போ அந்த தப்புக்கு வந்து சாரி நம்ம கடவுள்கிட்ட கேட்கணுமா இல்ல நம்ம கிட்டே கேட்டா போதுமா? நீங்க 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 வந்து கடவுளோட ரோல் எடுத்து அது எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான், யார்ட்டையுமே கேட்க வேண்டாம். தப்பெல்லாம் மன்னிச்சு விட்டுருங்க, அடுத்த கட்டத்துக்கு வாங்க. அடுத்தாப்புல நீங்க வந்து அது உங்களுக்கு உதவியா இருந்து உங்களுக்கு அறிவா இருந்து அடுத்த கட்டத்துக்கு வழி கொடுத்துக்கோ. அதே தப்பு செய்யாதபடி உங்களை பாதுகாப்போம். சரி சார். செகண்ட் க்வெஸ்சன் அது என்னன்னா, மனசுக்கு பிடிச்ச மாதிரிதான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொன்னது வந்து எல்லாமே அந்த அறிவு என்ன சொல்றதோ அதை கேட்டு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் கொடுக்குன்றது எனக்கு தோணுது. நான் இனிமேல் தான் ஃபாலோ பண்ணி பாக்கணும். இருந்தாலும் எனக்கு நான் ஃபுல் லைஃபா அறிவு பக்கமே எப்படி போறதுன்றது எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து, எனக்கு இப்போ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருக்குது, நான் போறேன் கடையில போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுறேன். ஆனா அறிவு அந்த டைத்துல என்ன சொல்லும், நீ சாப்பிடாத, அதுல சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், உடம்பு முடியாம போகும்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்லும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அறிவு வந்து நிறைய விஷயத்த நாலேஜ் வந்து அப்லோட் பண்ணிட்டு ஒவ்வொரு விஷயத்த அது எடுத்து விடும் போது ஒரு கட்டத்துல வந்து அது வெறுப்பா தானே இருக்கும். இல்ல, இது மாதிரி நீங்க வந்து இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் அறிவுன்னு எடுக்கக்கூடாது. அதுவும் மனசுதான், மனசுதான் ரெண்டு இதையும் சொல்லுது. சாப்பிடறதுக்கு சொல்றதும் மனசுதான், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதும் மனசுதான். இது மனதனுடைய வேலை தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து நீங்க அறிவுனுடைய வேலை என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க இந்த இடத்துல நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். எது நல்லது என்னங்கிற முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா, அதுக்கு அந்த காலப்போக்கு அன்னைக்கு அதுக்குள்ள எஃபெக்ட் இல்லைனாலும் கூட காலப்போக்கில் அதனுடைய ஒரு நியூட்ரலா இருந்து நீங்க எடுக்கிற முடிவு தான் வந்து அறிவுபூர்வமான முடிவு. அந்த நியூட்ரலா இருந்து ஒரு முடிவுக்கு வந்துருங்க. முடிவுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் காலப்போக்கில் உங்க மனம் அறிவு எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு என்ன முடிவுக்கு வர்றீங்களோ அந்த முடிவு உங்களுக்கு செயல்படும். ஓகே சார். அப்போ நீங்க சொல்ற அறிவுன்றது நம்ம முடிவு எடுக்கிறது தான் நீங்க அறிவுன்னு சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா. ஓகே சார், தேங்க்யூ. ஐயா சாட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அகங்காரம் பற்றி கூறவும் ஐயா அப்படின்னு. அதாவது அகங்காரம்ங்கிறது வந்து எப்பவுமே
நான் செய்கிறேன், எனக்கு இந்த அனுபவம் வருது, எனக்கு இந்த உணர்வு வருது, நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லி எல்லாத்துலயுமே ஒரு ஒரு தன்மைத்தன்மை, ஒரு ஒரு சப்ஜெக்ட் கான்சியஸ்னஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறதா வந்து அகங்காரம்ங்கிறது. அது இல்லாமல் இருக்காது. ஆனால் அதோட சேர்ந்து எனக்கு தான் நல்லதா இருக்கணும்னு சொல்லும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மமகாரம்னு சொல்றது. அதை அகங்காரமே வந்து ஒரு மமகாரமா மாறிடுது. நான் தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் ரெண்டாம் பட்சமா தான் இருக்கணுங்கிற மாதிரி தனக்கு ஒரு சிறப்பு இதை கொடுக்கறது வந்து ஒரு மமகாரம்னு சொல்றது. மற்றபடி எல்லாருமே நம்ம மனோ இயக்கத்திலேயே, அது மனோ இயக்கத்துல கூட சேர்ந்ததுதான், மனோ இயக்கத்தோட இந்த அகங்காரமும் சேர்ந்தது. சுதா கிருஷ்ணமூர்த்தி. ஐயா, இப்ப முடிவை எடுக்கிறதுல சிரமம் இருக்கு இல்ல, ஒரு டைலமா இருக்கு. ரெண்டு விஷயத்தையே வந்து மனசுல ஒண்ணு தோணுது, ஆனா அது அறிவை கொண்டுதான் அதை முடிவு எடுக்கணும்ன்ற போது அந்த முடிவை எடுக்க முடியாத தன்மை, அதுல ஒரு போராட்டம் இருக்கிறது. அது பத்தி முடிவு எடுக்க முடியலன்னா பெண்டிங் வைங்க, அவ்வளவுதானே. பெண்டிங் வச்சிருங்க, அதுக்காக நீங்க போட்டு சலனப்பட்டுட்டே இருக்க வேண்டாம். பெண்டிங்ல வச்சுக்கிடுங்க, வச்சுக்கிட்டு மீன் டைம் வந்து நீங்க அதுக்கு தகுந்த எப்படி என்ன மாதிரி பண்ணலாம் என்னங்கிறத கொஞ்சம் ஆய்வுக்கு எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்க செயல் வந்து அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி உங்க செயல் எல்லாம் அமைய ஆரம்பிச்சு. முடிவுக்கு வராத வரைக்கும், ஆமா முடிவுக்கு வராத வரைக்கும் ஐசோலேஷன் இருந்துட்டு தான் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல கொஞ்சம் பெண்டிங் வைக்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. கேள்விகள் யாராவது கேட்க விரும்புறீங்களா? சாட்ல வந்திருக்கு, என்ன சொல்றாங்கன்னு பாக்குறேன். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எகைன் எக்ஸ்பிளைன் செய்யுங்கள் சார். நன்றி. நந்தனா சந்தனா திருப்பி கேட்டிருக்காங்க, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எகைன் எக்ஸ்பிளைன் செய்யுங்கள் சார் அப்படின்னு கேட்டு ரீப்ளை பண்ணி போட்டு பாத்துக்க வேண்டியது. ஆ சரி, அது அது இப்படி திருப்பி ஒரு விட எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஆயிரும். அது வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஆன்சர் வைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சரி, நம்மகிட்ட கேள்விகள்தான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருவோம். நம்ம சரவணன் ஐயா, ஜியோமணி ஐயா, ஆனந்த் ஐயா யாரும் கேட்கறதான் பேச. வாங்க, இவங்களுக்கும் கொஞ்சம் கேள்விகள் கொடுங்க. சந்தனா வந்திருக்காங்க. சந்தனா வந்து மனம், புத்தி, சந்தனா அன்வைட் பண்ணிருக்கேன், வாங்க. சரி, வணக்கம் சார். சரி, நான் ரொம்ப இதுல கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், மத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன், தெரியல. எனக்கு கேள்வி வந்துட்டே இருக்கு, அதனால கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கேன். இது வந்து என்னன்னா, இப்போ இது ஜீவ சமாதி அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அதாவது நம்ம வந்து இறக்குறோம், இறக்குறதுக்கு வந்து கூட நம்மளுடைய தாட் அங்க எது பிளே ஆகுதுங்களா அந்த இடத்துல, அது என்ன நடக்குது? அத பத்தி எனக்கு தெரியல, பட் அதுவும் ஒரு ஒடுக்கம் தான். உயிர் வந்து உயிர் அடங்கி ஒடுக்கமாகறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் எல்லாத்தோட வந்து முக்தி தான் வந்து சரியான ஒரு நிலை, இயற்கையானது. முக்தி தான் உயர்ந்தது, இயற்கையானது. மற்றபடி ஜீவ சமாதி ஒரு உயிர் ஒடுக்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது முக்தி வேற, ஜீவ சமாதி வேறங்கல்லையா? ஆமா, முக்திங்கிறது விடுதலை தான் முக்திங்கிறோம். இப்ப நம்ம வந்து இந்த புரிஞ்சுக்கிட்டோம்ல, மனசுல ஒரு வேலை இல்லைன்னு அனுமதிக்கிறோம் மனசியில, இதுதான் வந்து முக்திங்கிறோம். குழந்தை நம்முடைய முக்திங்கிறது நம்முடைய பிறப்பு இயல்பு, பர்த் ரைட்ஸ் சொல்லலாம். குழந்தைங்க முக்தியில தான் இருக்கு. அறிவு, புறம் சார்ந்த அறிவு வளர வளர்தான் நிர்வாகம் பண்ணி சக்சஸ் பண்ணி, அதே அறிவை கொண்டு மாசி நிர்வாகம் நம்ம முடிவுக்கிறோம்.
முடிவுக்கு வராதவர்கள் நம்ம கல்லங்க புறப்பட்டதான் இருக்கும். சரிங்க. முடிவுக்கு வந்தவர்தான் உள்ள கண்டினியூஸ் வருது வச்சுங்களேன். முடிவுக்கு வராதவர்கள் கல்லங்க புறப்பட்டதான் இருக்கிறது தான் நம்ம முக்தி விடுதலை அப்படின்னு சொல்லுவோம். ஆசைகள் வந்து நமக்கு இதுவா இருந்ததுன்னா இல்லாம இருந்ததுன்னா அப்போ அதுக்குரிய முக்தி நிலை போக வேண்டிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாங்களா? இப்ப ஆசைகள் வந்து போக போக கம்மி ஆயிட்டே வருது அப்படின்னு சொன்னோம்னா ஆசை இருக்கிறது தப்பு இல்ல, ஆசைகள்ல இருக்கிறது தப்பு இல்ல, ஆசையில வாழவே முடியாது. சரிங்கய்யா. சசிகுமார் வாங்க நீங்க. சார் எனக்கு ஒரு க்வெஸ்சன் சார். இப்ப வந்து நீங்க சொன்னீங்களா, இப்போ ஐயாவும் சொன்னாரு இந்த மாதிரி குழந்தை வந்து இப்ப நம்ம குழந்தை ஏதாவது தப்பு பண்ணும்போது உடனே நம்ம அடிச்சிடறோம், அது யோசிக்கிறதே இல்ல, கோபம் வந்து அடிச்சிடறோம். பட் இன்னொரு நெய்பர் பக்கத்து வீட்டு குழந்தை வந்து தப்பு பண்ணும்போது நம்ம அது யோசிக்கிறோம். ஆனா அந்த டைம் டிலே வந்து நான் யோசிக்காம என் பையனை அடிச்சிடறேன், அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க அந்த அதுவும் புத்தி முடிவு நம்ம அப்ரூவ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போறோம்னு சொல்றாரு ஐயா. ஆனா அந்த டைம் டிலேங்கிறது எனக்கு என்னால அதை யூகிப்பே முடியலைங்களா? இப்ப என் பையன் அடிக்கணும் டக்குன்னு அந்த டைம் டிலேவே இல்ல, சோ அப்ப எப்படி என்னோட புத்தி வந்து அந்த இடத்துல செயல்படுதுன்னு என்னால சொல்ல முடியல. அறிவு முடிவெடுக்குது, சடனா எடுத்துருக்கு. இது நம்ம பையன், நமக்கு உரிமை இருக்குங்கிற முடிவெடுக்கிறதுனாலதான் நீங்க எடுக்கிறது. ஆமாங்க. ஆக்சுவலா வந்து இந்த நீங்க வந்து இது இதுக்கு டியூரேஷனா தேவையில்ல, சடனா அறிவு முடிவெடுக்குது. உங்க அறிவுக்கு தெரியுது, தெரியறதுனாலதான் நீங்க அடிக்கிறீங்க. நம்ம பையன் உரிமை இருக்குன்னு அடிக்கிறீங்க. இதே பக்கத்துக்கு பையன் ஒரு கெஸ்டோட குழந்தா கூட உங்களுக்கு அது தெரியும், உங்க டீசல் போயிட்டு பண்ணி அவங்க அடிக்க கூடாதுங்கிறது உங்க அறிவுக்கு தெரியுது. ஆமாங்க ஐயா. அப்ப நான் வந்து எப்படி முடிவு எடுக்கிறதுங்க ஐயா? இப்ப நீங்க சொல்றீங்களா, அப்ப வந்து நான் முடிவு எடுக்கிறதுக்கான டைம் இருக்கு. நீங்க வந்து மனம் சொல்லுது, ஆனா மனம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன தாட் வருது, அதுல வந்து நம்ம எது எந்த தாட் வேணுமோ அதை செயல்படுத்துறோம். பட் இந்த இடத்துல தாட்டு ஆனா இதே இல்ல, ரெண்டுமே எல்லாம் சைமல்டேனியஸ்லயே நடக்குது. சோ இது பிரிச்சு பாக்குறதுக்கான ஒரு தன்மையே இல்ல. எப்படி அதை வந்து நான் வெளி சூழ்நிலையில எப்படி அதை பயன்படுத்துறேன்? ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் குழந்தைய சொல்றேன், பட் மத்த சூழ்நிலையில இதே மாதிரிதான் நடைபெறும். நான் நினைக்கிறேன்னா உடனே நடந்துருது செயலாக்கிறதுக்கு வந்து நம்ம அனுமதிகளை தான் செயலாக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக உதாரணம் கொடுக்கிறோம். நம்ம குழந்தைய அடிக்கிறது அடிக்கிறோம், மத்த குழந்தை வந்து அடிக்கிறது இல்லைங்கிறது வந்து நம்ம நம்ம அனுமதி கொடுத்தா அடிக்கிறதுக்கு தான் உதாரணமா கொடுக்குறோம். முடியாதுங்க. ஒரு சில கேப்ல எனக்கு கேக்கலங்கய்யா, பிரேக் ஆச்சு. ஓகே ஓகே சொல்லுங்க. நீங்க முடிஞ்சதா முடிஞ்சதா எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து நம்ம இது வந்து அப்படி பண்ணக்கூடாது முடிவு எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா முடிவு விளசு. ஓகேங்கய்யா. ஓகே
ஓகே அப்ப வந்து என்னால வந்து அந்த என்ன தாட்ல இருந்து வந்தக்கூடிய செயல் ஆக்சனை வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது விட்டுட்டா மேபி நெக்ஸ்ட் தாட்டுக்கு மட்டும் நான் அதுக்கு அடுத்து நான் மாத்துக்கணும் கரெக்ட்டுங்களா உங்க அறியாமையே ஒரு சில செயல் செஞ்சுட்டு வச்சுக்கீங்களேன் உதாரணத்துக்கு ஓகேங்கய்யா ஓகே வச்சுக்க ஆனா உங்க அறியாம செஞ்சுக்கே எடுத்துங்க அதுவும் தாட்டா எடுத்துங்க அடுத்த நீங்க வந்து எடுத்துட்டா போ கோபத்துக்கும் இரிட்டேஷனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் இப்போ ரெண்டு கை தட்டினாதான் சத்தம் வருது யாராவது ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணாம நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம் ஒரு ஆக்ஷன் நமக்கு பிடிக்கலன்னா தான் ரியாக்ஷனே வருது இல்லையா அந்த ஆக்ஷன் பிடிச்சிருந்தா நம்ம சந்தோஷம் அந்த ரியாக்ஷன் வந்து சந்தோஷமா இருக்கும் ஆக்ஷன் பிடிக்கலன்னா அது வந்து இரிட்டேஷனா இருக்கும் இல்லையா இந்த இரிட்டேஷனை எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம நமக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப அதையே பண்றாங்க நம்ம இரிட்டேட் ஆறோம்னு தெரிஞ்ச உடனே அதையே அது நம்மளை விட பெரியவங்களும் அதை பண்றாங்க நமக்கு சக தோழியர்களும் அதை பண்றாங்க இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரணும் அது இக்னோர் பண்ணணும்னா இக்னோர் பண்ண முடிய மாட்டேங்குது நீங்க சொல்றது இக்னோர் பண்ணாதான் அது முடியும்னா அது இக்னோர் பண்ண முடியல அவங்க பண்ற இரிட்டேஷன் வந்து நமக்கு டக்குன்னு கத்தணும் போலதான் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேர் நகத்துற சத்தம் எனக்கு பிடிக்கலன்னு நான் காதை பொத்திக்கிட்டா வேணும்னே நாலு வாட்டி அந்த சேரை நகத்துறாங்க எனக்கு முன்னாடி உனக்கு பிடிக்கலையா நான் வேணும்னே பண்றேன் அப்படின்னு அப்ப பொது இடங்கள்ல நீ வந்து இதெல்லாம் சகிச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க நம்ம கிட்ட இது வந்து சரியான அணுகுமுறையா அவங்க எனக்கு பண்றது இது எனக்கு புரியல நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துட்டேன் எனக்கு பிடிக்கலங்கிறதுனால நகர்ந்து வந்துட்டேன் ஆனா இந்த இரிட்டேஷன் அவாய்ட் பண்றது எப்படி நம்ம ரியாக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன வழி ஆக்சுவலா வந்து இங்க நீங்க டீல் பண்ண வேண்டிய புறத்துல வந்து சக்சஸ் ஆகணும் உங்களுக்கு புறத்துல சக்சஸ்க்கு எப்படி டீல் பண்ணா சக்சஸ் ஆகணும் டீல் பண்ணுங்க அகத்தை பொறுத்தவரையும் நம்ம சொல்றது உங்களுக்கு ரியாக்ஷன் ஆகுறது இயற்கை நீங்க பண்றீங்க அது நேச்சர் எடுத்துங்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு இடைஞ்சல் பண்றாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணா நீங்க வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகும் தெரிஞ்சுன்னா அதே பண்றாங்க அப்படின்னா அவங்க எப்படி டீல் பண்றதுங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் புறத்துல எப்படி டீல் பண்ணா அவங்களை கண்ட்ரோல் பண்ணுவோம் பண்ணுங்க தப்பே கிடையாது அகத்துல வர்றது வந்து நேச்சரா வரக்கூடிய எல்லா ரியாக்ஷனும் நேச்சுரலா வருது அது நாம கொண்டு வரல அது நேச்சுரலா வருது அது நேச்சர் எடுத்துங்க வெளியே பொறுத்தவரும் உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க எதிர்கொள்ற விஷயத்த எப்படி வந்து அவங்க எதிர்கொள்ள முடியாது உங்களுக்கு தான் கட்டாத்தீங்க நீங்க என்னதான் சொன்னாலும் நான் சொல்றது வந்து 100% போயிருமானா தெரியாது ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் தெரியும் அவங்க எப்படி பொருள் அவங்க அவங்களை அடக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா கூட அதை அவங்க திரும்பி அதை பண்ணிட்டேதான் இருக்காங்க பிளீஸ் எனக்கு பிடிக்கல அதை பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணா கூட அந்த ரெக்வஸ்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது இல்ல திரும்ப திரும்ப அது என்ன நீ சொல்லி நான் கேட்கணும் நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளை விட சின்னவங்களும் நம்மளை இரிட்டேட் பண்றாங்க நம்மளை விட பெரியவங்களும் இரிட்டேட் பண்றாங்க நமக்கு சகமா இருக்கிறவங்களும் அப்ப நம்ம மேல தப்பு இருக்கான்னு எனக்கு டவுட் வருது நீங்க எப்பவுமே உங்களை வந்து உங்க அகத்தை வந்து நீங்க குற்றம் காணாதீங்க நீங்க உங்க செயல்னா நீங்க என்ன பண்ணுங்க எப்படி அவங்க டீல் பண்ணுங்கிறத நீங்க யோசனை பண்ணுங்க ஏன்னா வந்து ஏன் அப்படி பண்றாங்க ஏன் அவங்க துன்பத்தை கொடுக்கணும் நினைக்கிறாங்கன்னு பாருங்க ஏன் கேட்டா நீங்க டிரைவ் பண்ணும் போது உங்களுக்குதான் வந்து ரோடு கிளியரன்ஸ் தெரியும் பிடிக்கலங்கிற ஒரு விஷயத்த ஆனா நம்ம கிட்ட அத அவங்க திரும்ப திரும்ப அதையே பண்ணி நம்மள நல்லா கத்த விட்டு அப்புறம் நம்ம கத்துறோம் நம்ம கோவக்காரங்க நம்ம சண்டைக்காரங்கன்னு ஒரு பழியும் நம்ம மேலேயே சுமத்துறாங்க இது எனக்கு பிடிக்கல வெளிய போறீங்கன்னு எதிரா செயல்படுறாங்க அந்த சூழ்நிலை அட்டன் பண்ண உங்களுக்குள்ள வந்து ஒரு ரியாக்ஷன் தான பொருந்தாத உணர்வு அந்த பொருந்தாத உணர்வுக்கு நாம ஏதாவது பண்ண முடியுமா அது வந்து தானா ஹேப்பனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் கரெக்ட் தானே அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா இல்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது பின்னாடியே ஹார்ன் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா ஒரு வண்டியில போகும்போது எனக்கு அது இரிட்டேட் ஆகுது இல்லாத சமயத்துல ஹார்ன் அடிக்கிறாங்க தேவையே இல்ல நான் டிரைவ் பண்ணிட்டு வரும்போது பின்னாடி ஹார்ன் அடிக்க வேண்டிய சிக்னல்ல நின்றுட்டு இருக்கும் போது ஹார்ன் அடிக்கிறாங்க அது அவசியமே இல்ல சரி அப்ப வந்து
இந்த இரிட்டேஷன் தானா வருது, நான் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இப்ப எதுக்கு ஹார்ன் அடிக்கிறேங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பேன் அவ்வளவுதான். ஆனா நீ உங்க வேலையை பாத்துட்டு போ அப்படிம்பாங்க. நம்மள இரிட்டேட் தான் பண்றாங்களே தவிர அவங்க பண்றது தப்புங்கறத அவங்க உணர்றதே இல்ல. அவங்கள திருத்தணும்னு ஆசைப்படல. நான் எப்படி இரிட்டேட் ஆகாம இருக்கணும்ன்றதான் நான் கேக்குறேன். இல்லம்மா, ஏதாவது என்ன சொல்றோம், ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ளும் போது உங்களுக்குள்ள வர ரியாக்ஷன் வந்து ரியாக்ஷனுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். அது உங்களுக்கு முதல்ல கிளீனா ஃபர்ஸ்ட் புரியுது இல்ல? புரியுது. அப்ப வந்து என்னன்னா, ஒரு சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு வர ரியாக்ஷன் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்குள்ள ஏற்படுற ரியாக்ஷன் இருக்கு, இரிட்டேஷன்ங்கிறது நீங்க சொல்றது அதுதான் கரெக்டா? ஆமா ஆமா. இரிட்டேஷனுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? நீங்க வந்து நீங்க சேர வரக்கு வரக்கு நாலு பேர் இழுக்கிறாங்க, உங்களை சுத்தி மூணு பேர் இழுக்கிறாங்க, உங்களுக்கு எரிச்சலான எரிச்சலா வருது, டிரைவ் பண்றீங்க, பின்னாடி ஒருத்தன் தேவையில்லாம ஹார்ன் அடிக்கிறான், எரிச்சல் ஆகுது. இதுக்கு இதுங்கிறது அந்த சூழ்நிலையை அட்டன் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஏற்படுற ரியாக்ஷன் தானே இந்த இரிட்டேஷன். ஆமா. இந்த இரிட்டேஷனுக்கு நம்ம முதல்ல எதுவும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தானே அண்டர்ஸ்டாண்டிங். அதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கிறீங்களா நீங்கன்னு கேக்குறேன். அதுல நம்ம கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா? தவறுதல் இருக்கிறதுனால அந்த இரிட்டேஷன் வருதா? அதுதான் என்னுடைய க்வெஸ்சன். நான் சொல்றது முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இருக்கு, ஒரு சூழ்நிலை அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வர ரியாக்ஷனுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்கறத அது அது 100% ஐ அக்செப்ட். ஓகே. ஆனா உங்களுக்கு இரிட்டேஷன் உணர்வுக்கு நீங்க எதுமே பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுங்க. இரிட்டேஷன்ங்கிறது ஒரு சூழ்நிலையில நேச்சுரலா உங்களுக்கு ஹேப்பனிங் ஆகிற ஒரு விஷயம், ஓகேங்களா? அதுக்கு நாம எதுவும் பண்ண முடியாது. ஆனா அறிவுபூர்வமா வெளியே அதுக்கு எப்படி டீல் பண்ணலாங்கிறது தான் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் செய்யற ஒரு சூழ்நிலை. நம்ம வந்து அவங்கள வந்து மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நம்ம எப்படி இப்ப என்ன பண்ணலாம்? அவங்கள வந்து இப்ப வந்து இப்ப இந்த மூணு பேர் சேர் இழுக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, வேணுமே செய்யணும் நம்ம என்ன பண்ண முடியும்? வேணுமே செய்யணும் பைத்தியகாரன்னு பாக்கணுமா, இல்ல நமக்கு ஈக்குவலான அறிவு நிலையில் இருக்கிறாங்கன்னு பாக்கணுமா? நம்மளோட சக தோழரை வந்து பைத்தியம்னு எப்படி நம்மளால நினைக்க முடியும்? அதான் இப்ப என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல பேர் வேலை செஞ்சு நம்மளோடய லஞ்ச் டைம்ல சாப்பிடுறவங்க வேணும்னு எனக்கு அது பிடிக்கலன்னு தெரிஞ்சு பண்றச்சே நான் வந்து அந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டேனே தவிர, ஆனா அவங்கள மாத்த முடியல. அவங்க அப்புறம் தானே வந்து ஒரு நாளைக்கு மன்னிப்பு கேட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த இரிட்டேஷனை என்னால அவாய்ட் பண்ண முடியல. ஏன் இல்ல இரிட்டேஷன் அவாய்ட் பண்ண, இரிட்டேஷன் ஹேப்பனிங், அதை நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன். அதுல எதுவுமே பண்ண முடியாது. வெளி சூழ்நிலை நமக்கு சௌரியமா இருக்கிற மாதிரி நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அது எல்லா சூழ்நிலையும் அப்படி இருக்குமான்னு நான் கேக்குறேன். இருக்காதுதான், இருக்காதுதான் ஒத்துக்கிறேன். சரி, ஆட்டோக்காரன் துப்பிட்டே போறான் ரோடு ஃபுல்லா, அதை பார்த்தாலே எனக்கு இரிட்டேஷன் வருது. ஆனா அவன் ஒவ்வொரு ஆட்டோக்காரனையும் போய் என்னால நிறுத்த முடியல. அவன் துப்பியே கோலம் போடுவான். சும்மா ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தானா 15 நிமிஷம், அவன் எச்சலாலேயே கோலம் போடுவான். அதெல்லாம் பாக்குறதுக்கு இரிட்டேஷன். ஆனா நான் என்ன பண்ணுவேன், அவங்களை வாழ்த்திட்டே போயிட்டே இருக்கேன். இப்ப எல்லாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லி எனக்கு மனசுக்கு அமைதி வேணுங்கிறதுக்காக. ஆனா இதுல இருந்து விடுபடணும்னு ஆசைப்படுறேன். இந்த இரிட்டேஷனே எனக்கு வர வேண்டாம், ஏன் தேவையில்லாம வருது, யாரோ என்னவோ பண்ணிட்டு போறாங்க, நமக்கு ஏன் அது இரிட்டேட் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுல இருந்து ஏன் விடுபட முடியல நமக்கு? நீங்க இல்ல இல்ல, நீங்க ஏதோ ஒரு வகையில திரும்ப நீங்க டீல் பண்ணது உங்க மனசோட தானே டீல் பண்றீங்க. இரிட்டேஷன் அதாவது வாழ்க வளமுடன் சொல்றீங்க, நான் கூட போயிட்டு நீங்க உங்களுக்கு உள்ள உள்ள மனசுக்குள்ள அமைதி வரணும்னு தான் நீங்க அந்த வாழ்க வளம்னு கூட சொல்றீங்க. புரியுது, உங்களுக்கு ஏற்படுற ரியாக்ஷன் நீங்க வந்து தண்ணி மாதிரி தண்ணியில வந்து கை விட்டு நீங்க வந்து எதாவது சரி பண்ணலாம்னு மேலும் முயற்சி பண்ணீங்கன்னா இன்னும் இருக்க இரிட்டேஷன் வந்து அதிகம் தான் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் ஏற்பட்ட சலனத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது நீ வந்து ஒரு தண்ணி கிளியரா தாம்பரத்துல இருக்கிறீங்க, ஒருத்தன் வந்து காரி துப்புறான், துப்புறம் ஒண்ணு உள்ள உங்களுக்கு வந்து ஒரு அன்பேலன்ஸா இரிட்டேஷன் ஆகி ஒரு அழ வந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வேவரிங்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? வேவ்ஸ் வந்து மறுபடியும் சமநிலை ஆகிறதுக்கா, இருக்கிற சமநிலையை குறைக்கிறதுக்கா? அது முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. புரிஞ்சுக்கீங்க, ஒரு தாம்பாளத்துல தண்ணி ஊத்தி இருக்கிறாங்கம்மா, அப்படித்தான் உங்க மனநிலை இருக்குது. ஒருத்தன் வந்து சடனா காரி துப்புறான், துப்பின உடனே உங்களுக்கு அறியாம உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகி தண்ணி தலைவலான்னு ஆடுது. இந்த வேவரிங் வந்து மறுபடியும் சமநிலை ஆகிறதுக்காக நடக்குதா, இல்ல இருக்கிற சமநிலையை குறைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற சமநிலையை குறைக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல, அதாவது இந்த வெளியே வந்து துப்புறத நம்ம மாத்த முடியாது, அதுல எதுவும் சந்தேகம் இல்ல தானே? எவனையும் மாத்துறதுக்கான வாய்ப்பு நமக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஓன் டிசிஷன் தான்.
அதெல்லாம் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற ரைட்ஸ் அதிகாரம் நமக்கு முதல்ல கிடையவே கிடையாது. நமக்குள்ள வர்ற தாட் ஃபீலிங்க நம்ம கண்ட்ரோல் இல்லைங்கிறது தான் நிஜம். ஓகேதா? இன்னொருத்த எப்படி நடந்துப்பாங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க நடந்த வாட்டி தான் நமக்கு என்ன நடந்துக்கிறாங்கிறது தெரியும். துப்பன வாட்டி தான் துப்பிக்கிறாங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? இப்ப நான் கேக்குறது வந்து வேவரிங் வந்து உங்க சமநிலையை குலைக்கிறது இல்ல, சமநிலை மீது ஏற்படுத்துறதுக்காக நடந்துகிட்டு இருக்குதுன்னு நான் சொல்றேன். ஓ ஓகே. ஒரு கல்லு போட்டாங்க, ஒரு அலை ஏற்படுது, ஒருத்தர் இன்சிடென்ட்னால உங்க ஒரு கலங்காத நீங்க தெளிவா இருக்கிறத உங்க ஒரு கல்லு போட்டாங்க, உங்களுக்கு வேவ் வருது. இந்த வேவ சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே அமைதியா விடணும் சொல்றேன். அவ்வளவுதான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க பாக்குறது நாம பாக்குறது தானே. இப்ப வந்து ஒரு சரியான மனநிலையா இருக்கிறவங்கன்னா எப்படி நடந்துக்குவாங்க? இப்ப நீங்க எவ்வளவு ரெஸ்பான்ஸ் நடந்துக்கிறீங்கல்ல, அவங்க அவங்க என்ன மனநிலை சரியில்லாதவங்களா நினைச்சுக்கிறாங்க. அவங்க தப்பு, என்னதான் மனநிலை சரியில்ல, ஏன்னா எல்லாத்துக்கும் இரிட்டேட் ஆற, எல்லாத்துக்கும் நீ வந்து கத்துற அப்படின்னு சொல்லி என்னதான் மனநிலை சரியில்லாதவன்னு சொல்லிடுறாங்க. அது நீங்க நீங்க வந்து அப்படி உடனே என்ன பண்றீங்க, நீங்க உங்களை அப்படி நீங்க அக்ரி பண்ணிக்கிறது தான் பிரச்சனை. இப்ப இன்னும் இன்னும் கூட ஒரு ஐடியா உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப ஈழர் பாஸ்கர் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரியுமா? நேரவே போயிருக்கேன் சார். ரைட். இப்ப அவரு என்ன சொல்லுவாரு, சாப்பிடும் போது தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாரு, கரெக்ட்டுங்களா? சாப்பிடும் போது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரம் பிற்பாடு தான் தண்ணி குடிக்கணுங்கிறதுக்கு அந்த சயின்ஸ் நமக்கு தெரியும். அதாவது இருக்கிற ஆசிட் வந்து சரியா அந்த உணவை சேர்ணிக்கிறதுக்கு தான் உற்பத்தி ஆகுது, அதை கரெக்டா பயன்படுத்தணுங்கிறதான் பெரும்பாலும் இப்ப நீங்க வந்து நல்லா ஒரு கிளாரிட்டியா புரிஞ்சிருக்கீங்க, சாப்பிடும் போது தண்ணி தேவையில்லைன்னு நல்லா மென்னு அரைச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு தண்ணி தேவை எடுக்கலன்னு வச்சுக்கீங்க. இப்ப அவங்க எல்லாம் ரைட்டா, நீங்க ரைட்டா? நான் தான் ரைட்டு. இப்ப அவன் சொல்றான் நீ தண்ணி குடிக்காம இருக்கிறன்னு தப்புன்னு சொன்னா நீங்க அப்படி எடுத்துக்குவீங்களா, இல்ல அவனுக்கு புரியலன்னு எடுத்துக்குவீங்களா? கரெக்ட் சார், அதெல்லாம் புரியுது நீங்க சொல்றது, நான் 200% அக்ரி பண்றேன். எனக்கு இந்த மனநிலை வர கொஞ்சம் பாதிச்சுக்கிட்டே இருக்காது, ஏன்னு தெரியல. அது வந்து கொஞ்சம் வெளியில வரத்துக்கு நான் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் மனசு வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, வேற ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஹாப்பினிங்ல வந்து இரிட்டேஷனே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு இரிட்டேஷன் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அது ஒருத்தன் காரி துப்பும் போது உங்களுக்கு இரிட்டேஷன் வராம எப்படி இருக்கும்னு சொல்றேன். உங்களுக்கு வரக்கூடிய இரிட்டேஷன் பக்கத்து வீட்டு காலிங்கள், அவ்வளவுதான். நீங்க பக்கத்து வீட்டு காலிங் பண்ணி நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, அதை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க வந்து அதுக்கு பொறுப்படுத்திக்கிட்டீங்க, நீங்க சரி பண்ணுங்க. நீங்க பொறுப்பெடுக்காம இருக்கிறது தான் கரெக்ட். ஆக்சுவலா நீங்க மேற்கொண்டு கூட முடிவு போன்ல கூட பேசுங்க, நம்ம பேசுவோம், அடுத்தவங்களுக்கு பதில் பதிலுக்கு இடம் கொடுத்துருவோம், ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சுரேஷ்குமார் வாங்க, நீங்க குயிக்கா சொல்லி முடிங்க. சுரேஷ்குமார் வாங்க, நீங்க கேள்வி கேக்குறேன். தூக்கத்தில் அறிவு வேலை செய்யாதுன்னு சொன்னீங்க, அறிவு இருக்கும் போதுதான் அனுபவமும் அனுபவிக்கணும் இருக்குமா? ஆமா. அப்ப தூக்கத்துல வந்து கனவு கண்டு ஏதோ ஒரு கனவு கண்டு ஒரு உணர்ச்சியில இருந்திருக்கிறோமே, அப்ப வந்து அறிவு வேலை செய்யுமா செய்யாதா?
தூக்கத்துல வந்து அறிவு வேலை செய்யாது. ஒண்ணு கனவு கண்டு ஒரு பயத்திலயோ ஒரு நடுக்கத்திலயோ எழுந்திருக்கிறோம், அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு தூங்குறோம். ஆமா, இல்ல அப்படியே அந்த தூக்கம் வந்து தூக்கத்துல வந்து கனவுங்கிறது நினைவு போகுது வருது. அங்க அறிவு கிடையாது, ஆக்சுவலா காண்போனும் கிடையாது, கனவு காண்றங்கிற ஃபீலிங்கும் இருக்காது, கனவு மட்டும் இருக்கும். அதனுடைய வேலைப்பாட்டினால இருக்கக்கூடிய ஒரு அதிகப்படியான ஒரு ரியாக்ஷன் ஆச்சுன்னா தூக்கம் வந்து அறிவை தூண்டி விட்டுது. அந்த இது அந்த ரியாக்ஷன் வந்து அறிவை தூண்டுது, அதனால வீக்கு எடுப்பதுமே தவிர நீங்க வந்து அறிவு வந்து நல்ல டீப்பான தூக்கத்தை வந்து அறிவு வேலை செய்யாது. இந்த கனவு வரும்போது அந்த உணர்ச்சி வர்றது வந்து அது அனுபவம் இல்லைங்களா? அனுபவம் முடிச்சு விட்டுதான் போய் கூட அனுபவம் ஆகும். கனவு காண்பவனே கிடையாது தூக்கத்துல வந்து, கனவு காண்பவனா நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. நம்ம கனவு கண்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு வந்து வரவே வராது. உண்மையாதான் உங்களுக்கு தெரியும் கனவு வந்து உண்மை முழு உண்மையாதான் தெரியும். கனவை முடிச்சு விட்டுதான் நீங்க வந்து நம்ம கனவு கண்டதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. யாருக்காவது கனவு காணும் போது ஆமா நான் கனவு தான் கண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுமோ பாருங்க. சுரேஷ் கிருஷ்ணமூர்த்தி ஒரு கிளிப்பிங் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஜே கே சொன்ன மாதிரி நம்ம மீனிங்லெஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம், 40 வருஷம் இது பண்றோம், அப்புறம் குழந்தைய பெத்துக்கிறோம், அப்புறம் சாப்பிடுறோம், அது என்ன சொல்ல வந்தாரு எனக்கு புரியல. ஆக்சுவலா ஞானமே வந்து இந்த ஆன்மீகமே நம்மளுடைய புற வாழ்க்கைக்காக தான். நம்ம ஒரு ஒரு பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட் தானே வீடு கட்ட முடியும், கடைசி வரும் பேஸ்மெண்டே பண்ணிட்டு வீடு கட்டலாம் வேஸ்ட் தானே. நம்ம இந்த ஞானம் விடுதலை இது எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்வுக்கு தான், புற வாழ்வுக்கு தான். அதை நம்ம நல்லா வாழ்றதுக்காக கத்துக்கிறத தவிர முழு வாழ்க்கையும் அப்படியே கொண்டு போறதுக்கு இல்ல. அத சொல்லதான் ஐயா அந்த ஸ்ட்ரைக் பண்ண. புரிதலுக்கு அப்புறம்தான் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அகத்தனோட போராட்டம் இல்லாம, அகத்தனோட போராட்டம் அர்த்தமற்றது. அர்த்தமற்ற போராட்டத்துக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு வாழ்க்கையை முழுமையா வாழ்றீங்க. இது இது புரியுது மாதிரி நம்ம என்ன கற்பனைகளோடய எண்ணங்களோடய சண்டை போட்டுட்டு இருக்கோம். அங்க நம்ம வந்து ஒரு விழிப்பு ஏற்பட்டு அங்க ஒண்ணு பண்றதுக்கு ஒரு விழிப்பு ஏற்பட்டு விட்டுதான் வாழ்க்கையே முழு வாழ்க்கையா மாறுது. அதுதான் சொல்றேன், வாழ்றதுக்கு தான் அந்த ஆன்மீகமே தவிர ஒட்டுமொத்தமா ஆன்மீகத்துக்கே வாழ்க்கை கிடையாது. அதே வாழ்க்கையை புரிதலோட வாழறோம். ஆமா, அதாவது பழசு வந்து மனசையும் நிர்வாகம் பண்ணிட்டு வெளியிலயும் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ரெண்டு வேலையும் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, முன்னாடி வெளி நிர்வாகத்தை பத்தியே பண்ணிட்டு மனசு குழப்பின் இருக்கும். ஆமா, இல்ல மனசுலயே உங்களுடைய ஒரே போக்கஸ்ன்னு சொல்றோம் இல்ல, ஒரு போக்கஸ் அது வந்து உங்க மனசுக்குள்ளேயே முழு எனர்ஜியும் எடுத்துக்கிட்டு வெளியில செயல் பூரா சரியா செய்ய முடியாம தான் நம்ம வந்து இப்ப வந்து அந்த போக்கஸ வந்து நமக்கு உள்ள மனசுக்குள்ள செலுத்தாலும் வெளியில செய்யற வேலை பக்கம் திருப்பும் போது செயல்கள் வந்து பர்ஃபெக்டா நடக்குது, மனசு வந்து ஃப்ரீ ஃப்ளோவா இருக்குது. இதுதான் இந்த எனக்கு கிடைக்கிற பாயிண்ட். ஓகே, வேற டைம் ஆயிடுச்சு. வேற ஐ திங்க் சாட்ல வந்து கேட்டிருக்காங்க, சொர்க்கம் நரகம் பாவம் புண்ணியம் நீட் ஐயா டீச்சிங் அண்ட் இஸ் திஸ் கனெக்டட் வித் அவர் மனம் அண்ட் புறம், ஹவு டு ஹேண்டில் இன் லைஃப் இன் புறம். தேங்க்யூ. சொர்க்கம் நரகம் பாவம் புண்ணியம் இது வந்து ஐயா டீச்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக நாம் வந்து நல்ல செயல் செய்யணும், நம்ம இன்டென்ஸ் நல்லதான் இருக்கணும், அவ்வளவுதான். தாட் எப்படி வேணாலும் இருக்கலாம், தாட்ல வந்து இது சரி தப்பு இல்லை இது பாவம் புண்ணியம் கிடையாது, ஆனா திங்கிங்ல உண்டு, நம்முடைய ஆக்ஷன்ல உண்டு. அதை நல்லபடியா பண்ணுங்க, நம்முடைய கர்மா எப்படி இருந்தாலும் நம்ம நல்லபடியா நம்ம பண்ணோம்னா அது நல்ல கர்மாவா மாறிடும், நமக்கு துன்பத்திலிருந்து விடுபடலாம். மற்றபடி வந்து சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் இறந்து பார்த்தாலும் தெரியும், நான் இறக்கல எனக்கு தெரியல. திங்க் வி ஹவ் கவர்ட். ஏதாவது பாக்கி இருந்தால் நாளைக்கும் கொஞ்சம் ஒரு நாள் டைம் இருக்கு என்ன. ஸோ இன்னைக்கு வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஜீவமணி ஆனந்த்? நாளைக்கு வந்து காலையில சரவணன் செஷன் ஒன்று இருக்கு, அகம்புறம் வந்து இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோட இன்னும் ஒரு இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கிறது மாதிரி நாளைக்கு காலையில் ஒரு செஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் கன்ஃபர்மேஷன் பற்றி ஐயா பேசுறாங்க. ஞான புரிதல் வந்து எவ்வளவு இம்பார்ட்டனும்
அதை விட பல மடங்கு இம்பார்ட்டன்ட் ஆனது கன்ஃபர்மேஷன். அதனால எல்லாருமே கலந்துக்குங்க. இதுல வந்து நம்ம எல்லாமே டவுட் இல்லாம கிளியர் ஆகணும் அப்படிங்கறத உடைய நோக்கம். இதுக்கப்புறமும் நம்ம வந்து எல்லா வந்து எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஆனந்திட்ட பேசலாம், சரவண்ட்ட பேசலாம், ஐயாட்ட பேசலாம், என்கிட்ட பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கூப்பிடுங்க. இந்த கான்செப்ட் இந்த இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் அந்த புரிதல் தான் ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கிங்க. வேற எதுவும் கேள்வியும் இல்லை. இருந்தாலும் நிமிஷம் அவர் வந்து ஆக்சுவலி 9:35 கூட முடிச்சிடணும் கண்டிப்பா. சாரி 6:35 கூட முடிக்கணும். ஸோ நம்ம வந்து வேற எதுவும் கேள்வி இல்லை, இப்போ நிறைவு பண்ணிடலாம். நாளை காலையில சார்பாக 10:00 வந்துருங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணும். 10:00 அவசியம் ஒரு மாதிரி தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன்.